நாப்பல்நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் தயாரிப்பாளரும் நடிகருமான பஞ்சு சுப்பு. தமிழ் சினிமாவிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்த கதாசிரியர் பஞ்சு வரணாயகத்தினுடைய மகனான சுப்பு இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே ஒரு நல்ல நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த தயாரிப்பு துறையிலே அவர் பெற்ற அனுபவங்கள் ஏராளம். பஞ்சு சுப்புவுக்கு இந்த தமிழ் சினிமா உலகிலே ஒரு நல்ல அடையாளத்தை பெற்று தந்த படம்னா அது பாஸ் என்கிற பாஸ்கரன் என்ற திரைப்படம் தான். அந்த படத்தை தொடர்ந்து ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அஜித், இன்னொரு பக்கம் சூர்யா, மற்றொரு பக்கம் கார்த்தி என்று பல முன்னணி நடிகர்களோடு நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற பஞ்சு சுப்பு தன்னுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இனி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் மக்கள். கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலம், உங்கள் அப்பா பஞ்சு அருணாச்சலம், ரெண்டு பேரை பற்றியும் சொல்லுங்க. அப்பாவை பற்றி ஆக்சுவலாக எங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வெகு சிலரில் நீங்களும் ஒருத்தர். அப்பா பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஃபாதர் இஸ் அன் எக்ஸலண்ட் ஃபாதர். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்பாட்ட வந்து இதை இப்படி பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுலாம் எங்கேயுமே வந்து சொன்னது, உனக்கு என்ன பிடிக்குமோ பண்ணு, தப்போ ரைட்டோ அதை நீயே அனுபவிச்சுட்டு வா, அப்போ தான் உனக்கு அதில் வந்து கரெக்டான ஒரு அனுபவம் கிடைக்குங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து நடிக்கணும்னு சொன்னேன். இல்லைடா அது ரொம்ப அர்லியாக இருக்குது, ரெண்டும் கட்டான ஒரு வயசில் இருக்க நீ, இப்போது நான் ஜப்பான் கல்யாணம் போயிட்டு வந்தோன்னா ஆரம்பித்த அந்த ஆசைகள். ரொம்ப சின்ன பையனாகவும் இருக்க நடிக்கிறதுக்கான ஏஜ் இது இல்லை. இப்போது ஒரு டிகிரி முடிச்சுரு, அதுக்குள்ளே நம்ம அந்த பிளான் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே பிரதாப் போத்தன் சார் வந்து அப்போது டெய்ஸின்னு ஒரு படம் எடுக்கிறதுக்காக வந்து அங்கே நாங்கள் எல்லாம் அங்கே தான் விளையாண்டுட்டு இருப்போம் அவர் வீட்டுக்கிட்ட தான். ஸோ அப்பாட்ட வந்து கேட்டாங்க, நான் சின்ன பசங்களை வச்சு ஸ்கூல் பசங்களை வச்சு பண்ணுறேன், அது சூப்பர் பண்ணால் நல்லாயிருக்கும், சரி அவன் ஸ்கூலுக்கு எடுக்காமல் பார்த்துக்கோப்பா அப்படின்னாங்க. கரெக்டாக சம்மர் வெக்கேஷனில் தான் வந்துச்சு, போயிட்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூல் பக்கம் போகிறதுக்கான மைண்ட் செட் இல்லை. டெய்ஸி நடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அப்போ நான் ரொம்ப பிடிவாதமாக சொன்னேன், அப்போ வந்து நான் நைன்த்து தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்பா சொன்னாங்க அந்த டிகிரியிலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்தார், ஒரு டுவெல்த்தாவது முடிச்சிடுறான் அப்படின்னா. அப்போ வந்து இல்லை நான் பண்ண, நான் ப்ரொடக்ஷனுக்கு வரேன், அட்லீஸ்ட் நான் ப்ரொடக்ஷனுக்கு வரேன், ப்ரொடக்ஷனுக்கு வரேன்னு. அப்பா என்ன நினச்சாங்க, சரி ஓகே, சரி ப்ரொடக்ஷன் வரதுனா ப்ராப்பராக கற்றுக்கும். இன்னும் கோபி அண்ணன்ட்ட, பாலகோபி நம்ம ஆஃபீஸில் இருந்தேன், கோபி அண்ணனுக்கு அசிஸ்டண்ட், கோபி அண்ணன் நாகப்பண்ணனுக்கு அசிஸ்டண்ட். ஸோ அசிஸ்டண்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் என்ன உள்ள ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அப்பா நினச்சாங்க சரி இதெல்லாம் பிடிக்கலன்ட்டு வந்துடுவான்னு நினச்சாங்க நான் நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு அது என்னமோ அது வந்து நான் பயங்கரமாக பிடிச்சி போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொடக்ஷனில் வந்து எனக்கு நான் கார் ப்ரோக்ராம் தான் என்னோடய வேலை. இவ்வளோ காசு காயின்ஸ் வச்சுருப்போம், ஒரு ரூபாய் காயினை ஏவிஎம் முக்கால்வாசி கூட நம்மளை இப்போ ஏவிஎம்ல தான் எடுக்கும். அந்த ஏவிஎம்ல வந்து அந்த ஃபோன் பூத்துக்கிட்ட உட்காந்து காருக்கு ப்ரோக்ராம் சொல்கிறது தான் எனக்கு வேலை. ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஃபோன் பண்ணி இத்தனை மணிக்கு உங்களுக்கு கார் வரும். ஸோ அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு வந்து ஒரு ஸ்டேஜில் அப்பாவே பார்த்துட்டாங்க, சரி ஓகே இவனை என்ன பண்ணாலும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி மணமகளைவா குரு சிஷியன் தான் ஃபஸ்ட் ஒர்க் பண்ணேன். மணமகளைவா கோபியனோட ஒர்க் பண்ணேன். அப்புறம் இதயம் பெல்லாம்பாபு தெலுங்கு ஒர்க் பண்ணோம். மைக்கேல் மாதனா காமராஜன் அப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலே கொடுத்துட்டாங்க. அவள் 16 இயர்ஸ் ஓல்டு அப்போ மைக்கேல் மாதனா காமராஜன் பண்ணுவோம். இது கேம் இதை ஃபுல் கண்ட்ரோல், ஒரு நம்பிக்கை வந்தது அவங்களுக்கு என் மேலே. அதான் சொன்னேன் எதையுமே வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இதை எனக்கு இது எனக்கு அவருடைய எந்த ஆசைகளும் எங்கள் மேலே எப்போவுமே அவங்க எங்கள் நாலு பேர் மேலேயுமே திணிச்சது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஆஸ் அ ஃபாதர் ஹி வாஸ் என்ன எங்களுக்கு என்ன மாதா பிதா குரு தெய்வம்னா எனக்கு மாதா பிதா குரு குரு எல்லாமே அப்பா தான். அப்பா தான் வந்து என்ன சொல்கிறது ஒரு அடையாளம். அப்பா தான் வந்து எங்களுக்கு நாங்கள் பிரமிக்கத்தக வகையில் நாங்கள் ஒரு ஒருத்தரை பார்க்குறோன்னா அது எங்களுக்கு அப்பா தான், எல்லாமே அப்பா தான். ஸோ இது வந்து இந்த சைடில் ப்ரொடக்ஷன் சைடில் நம்மளோட என்னென்ன, அதே மாதிரி அந்த சைடு அப்பாவை ரைட்டராக நாங்கள் வந்து என்னென்னா அப்பா வந்து அப்போ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பிஆர் ப்ரொடக்ஷன்ஸ்லேயோ இல்லை நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணவங்க எல்லா படத்துக்கும் அப்பா தான் ரைட்டர். குரு சிஷ் வீரா வீரா முடிஞ்சு வனஜா கிரிஜாவில் இருந்து தான் நான் க்ரியேட்டிவ் சைடில் உட்காரேன். வனஜா கிரிஜா வந்து ஆக்சுவலாக எங்கம்மா சபதம்னு ஒரு அப்பாவோட ஸ்கிரிப்டு, அதை கொஞ்சம் மாற்றி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேஆர் சாரோட உட்காந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் உட்கார ஆரம்பித்தேன். கேஆர் தான் போய் சொல்லுறேன் இந்த இதெல்லாம் இப்படி வச்சுக்கலான்னு சொல்கிறானே நல்லா தான் இருக்குது அவன் நல்லா இருக்குன்னா வச்சுக்கோங்க, அது என்ன சொன்னான்னுலாம் கூட கேட்க மாட்டார், நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அப்புறம் ஒரு நாள் கேட்டேன், என்னப்பா இது சொன்னார் கேஆர் சார் என்னன்னு கேட்கலையா நீங்கள் அப்படின்னு, நீ சொல்லியிருக்க அவருக்கு அது பிடிச்சிருக்கு அவர் தான் அதுக்கு டேரக்டரு, சரி பண்ணு அப்படின்னு அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் எதுவுமே இது பண்ண. அப்புறம் நான் ஃபுல்லாக அலெக்சாண்டர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன், ரிஷியில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம் அப்பாவோட ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணதெல்லாம். எல்லா விதத்துலையுமே வந்து இஸ் அன் என்கரேஜிங் ஃபாதர். அஸ் அ ரைட்டர் ஆல்சோ ஹி என்கரேஜஸ், அஸ் அ ஃபாதர் ஆல்சோ ஹி என்கரேஜஸ், எல்லாத்துலேயுமே அவர் தான். இப்போ சினிமா துறையில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது, இப்போ ஒரு கதாசிரியராக பஞ்சு அருணாச்சலத்தை பார்க்கும்போது எப்படி தோணுது உங்களுக்கு?
இன்னைக்கு அப்படி ஒரு ஜாதியே இல்லையேன்னு தோணுது. கதாசிரியர் அப்படிங்கிறவங்க வந்து இன்னைக்கு இல்லை. அப்போனா நம்ம உட்லண்ட்ஸில் பார்த்துருப்போம், நீங்கள் அப்பா கலைஞானம் சார், கலைமணி சார், பாரதிராஜ மாமா, பாக்யராஜ் சார், செல்வராஜ் அங்கிள், இப்படி எல்லாருமே இருந்து எல்லார் கதையும் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம். இப்போ வந்து கதாசிரியர்னு இப்போ யாருமே கிடையாது. எனிபடி ஹூ கேன் நரேட் அ ஸ்டோரி இஸ் அ டைரக்டர். அது அது இரண்டு வேறு பரிமாணங்கள்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது. ஏன்னா அப்போது வந்து பாக்யராஜ் சாரையும் டி ராஜேந்தர் சாரையும் ஏன் பிரமிப்பாக பார்த்தாங்கன்னா, கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், டைரக்ஷன், இசை எல்லாம் ஒரே ஒரே ஒருத்தரே பண்ணுறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் அதுதான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதுலேருந்து அந்த பிரமிப்பும் குறைஞ்சி போச்சு. இப்போ எல்லா டேரக்டர்ஸுமே ரைட்டர்ஸ், எல்லா ரைட்டர்ஸுமே டேரக்டர்ஸ், வெரி ஃபியூ ரைட்டர்ஸ் ஆர் ஒன்லி அஸ் ரைட்டர்ஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான், ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் தயாரிப்பு நிர்வாகிய பணியாற்றிய படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடித்தார், உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்தார், எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அதுதான் எங்களை, எனக்கு சின்ன வயசுலேருந்து அவங்கள வீட்டில் பார்த்து பார்த்து அந்த பிரமிப்பே இல்லை எனக்கு. ஹலோ அங்கிள், ஹலோ அங்கிள் இப்படி தான் இருந்தது தவிர, எல்லாரும் ரஜினி சார் படத்துக்கு போகிறேன், ரஜினி அங்கிள் படத்துக்கு போகிறேன் அப்படி தான் இருந்தது எனக்கு. ஏன்னா மூசா செட் ஸ்ட்ரீட் வீட்டில் இருக்கும்போதே ரெண்டு பேரும் ரெகுலராக வரவங்க. நம்ம சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர காலத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு அனதர் ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரியே நம்மளுக்கு ட்ராவல் ஆனதுல அந்த பிரமிப்பு வந்து அவங்க ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது வரல. பட் ஆனால் என்னென்னா, ரெண்டு பேர்கிட்டையும் ரெண்டு விதமான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் அவங்களோட ட்ராவல் பண்ணுற போதும். ரஜினி சார்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து தான் பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிற எந்த ஒரு இதுவும் அவருக்கு கிடையாது, இன்ஹிபிஷன்ஸ் எப்பவுமே கிடையாது. டேரக்டர்ஸ் டிலைட்னா அவர் தான் உண்மையில். நான் வீராலையும் பார்த்துட்டேன், குரு சிஷியன்லையும் பார்த்தேன். காலைல 7 மணிக்கு நான் 6:55 ஃபஸ்ட் ஆள் அங்கே அவர் தான் இருப்பார். ஏன் அதே மாதிரி எனக்கு வீரால வந்து ரஜினி சாரோட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, காலைல அந்த ராஜமண்டியில் வந்து போட்டில் போகணும், போலாவரம்ங்கிற ஒரு கிராமத்துக்கு. அங்கே தான் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஷூட் பண்ணது. ஸோ அந்த போட் ஷிஃப்டிங்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன மிஸ்ஆப் ஆகி காலைல எடுக்க வேண்டிய சீனுக்கான ஆர்டிஸ்ட் வரல. ரஜினி சார் ஃபஸ்ட் போட்டில் வந்துட்டார், அடுத்து வர வேண்டிய ஆர்டிஸ்ட் வரல. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ மற்றதை வச்சே எடுக்கலாம் அப்படின்னா ரஜினி சார் ஒர்க் இல்லாமல் உட்காந்துருக்கணும். சுரேஷ் கிருஷ்ணா சார் சொன்னால், நான் சார்ட்ட சொல்லிக்கிறேன், நம்ம இந்த சீனை எடுக்க ஆரம்பிப்போம்னு சொல்லி ரஜினி சாரில் போர்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ரஜினி சார் போய் சுரேஷ் சார் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை சுரேஷ் அப்படின்னா, ஒரு சார் எடுத்தார், ஒரு வெட்லா துணை எடுத்தார், மரத்தடிக்கு போனார், மூஞ்சியில் போட்டு படுத்து தூங்கிட்டார். 11:30 to 12 தான் திருப்பி அவருக்கு அந்த ஷார்ட். ஏன் என்னை காலைல வர வச்ச, ஏன் என்னை 12 மணி வரைக்கும் உட்கார வச்ச? அப்போ கேரவன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் பாட்டு போனார், ஒரு சேரை போட்டு படுத்து தூங்கினார், கொஞ்ச நேரம் புக்கு படித்தார், திருப்பி தூங்கினார். ஸோ அவர் அன்னைக்கு அர்த்தம் அவர்கிட்ட தான் ஒன்று கவனிச்சு. அப்போ சாயங்காலம் நான் ரஜினி சார்ட்ட கேட்டேன், என்ன அங்கிள் ஏதாச்சும் மிஸ்டேக், நாள்லேருந்து அதை கரெக்டாக பார்த்துக்கிறேன் அங்கிள், இந்த இது மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிறேன். ஏய், அதெல்லாம் ஓன் டேட்டு, நான் வந்துட்டேன், எடுக்கிறது எடுக்காது ஓன் இஷ்டம், ஓன் டேட்டு தானே அது, நான் வந்துட்டேன். நீ எனக்காகலாம் வந்து ப்ரோக்ராம் மாத்திரம் அதெல்லாம் பண்ணுறேன்னா பண்ணாது, அது சுரேஷ் கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு, நீ அதுபடியே போவேன். ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது இந்த பக்குவம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து அன்னைக்கு வந்து மைண்டில் ஏறிச்சு எனக்கு. அது ரீசன் அது எனக்கு பின்னால் எனக்கு யூஸ் ஆகும்லாம் தெரியாது, ஏன்னா அப்போ நான் நடிகன் ஆவேன்லாம் நான் நினச்சி பார்க்கல. பட் இப்போ வந்து எனக்கு அது வந்து பக்காவாக, இப்போ நம்ம காலைல போகிறோன்னா அவங்க டேட்டு எப்போ கூப்பிடுறாங்களோ எடுக்கட்டும். நம்ம போய் கூட இருக்கிற சில பேர்லாம் கேட்பாங்க, சார் ஆராய்ச்சி கேளுங்க சார் போகலாமேன்னு. நான் எதுக்குங்க போகலான்னா, அவங்களே அமைச்சிருவாங்களே, நம்மளை வச்சுக்கணும், அவங்களுக்கு என்ன வேண்டுதில்லை. அது நம்மளுக்கு அது சில பேருக்கு நம்மளை வந்து இரிட்டேட் ஆகும், என்ன இவர் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறத. அதே மாதிரி ரஜினி சாருக்கு வந்து அந்த ஜெயராம்ங்கிற ஒரு அசிஸ்டண்ட்டே தவிர மேனேஜர் கிடையாது, பர்சனலாக மேக்கப் மேன் கிடையாது, பர்சனலாக காஸ்ட்யூமர் கிடையாது, ப்ரொடியூசர்ஸ்ட்டு டேரெக்டாக அவர் தான் பேசுவார். அது வந்து அது ஒரு பெரிய குண குவாலிட்டியாக நான் பார்த்தேன் ரஜினி சார்கிட்ட. அதே மாதிரி கமல் சார்ட்டை நான் பார்த்து பிரமிச்ச விஷயங்கள், டெக்னிக்கலாக அப்டேட்டாக இருப்பாங்க. மைக்கேல் மதன காமராஜன் வந்து எனக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி 30 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது, அன்றைக்கி கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து இன்றைக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஒரு சிஜிக்கு நம்ம பேசும்போதோ இல்லை ஒரு க்ரீன் மேட்டுக்கு பேசும்போதோ, இதையே இல்லாமல் பண்ணோண்டா அன்னைக்கு, நீ என்ன புதுசாக ஒன்று சொல்கிறேன்னா அவங்களுக்கு அதை கவுண்டர் பண்ணி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி விஷயம் தெரியுதுன்னா, அதை அங்கே கற்றுக்கிட்டது தான் கமல் சார்ட்டு வந்து கற்றுக்கிட்டது தான், மைக்கேல் மதன காமராஜர்லாம் கற்றுக்கிட்டது தான். மைக்கேல் மதன காமராஜரில் பார்த்தீங்கன்னா சிஜி கிடையாது, க்ரீன் மேட் ப்ளூ மேட்டுங்கிற விஷயமே கிடையாது, ஃபுல்லாக வந்து ஆப்டிக்கல்லையும் மிச்சல் கேமராலையும் பண்ணுது அந்த படம். இன்றைக்கி திருப்பி அதை பண்ணணுன்னா கூட பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த ஏன்னா அந்த மிச்சல் கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கேமராமேன்ஸே இல்லை நம்மள்ட்ட. இன்றைக்கி திருப்பி நம்ம அந்த சிஜிக்கு தான் போய் ஆகணும், அது அந்த விஷயங்கள் தான் பண்ணி ஆகணும். பட் அதெல்லாம் வந்து அப்போ ராஜ்கமல் மேலே மூவியால் இருக்கும், எடிட்டிங் ரூம் இருக்கும், நம்ம கீழே எங்கேயா சுற்றிட்டு இருந்தேன் ஏ வா அப்படி மேலே கொண்டு போயிடாரு. அந்த மூவியால் ஓடும்போது பக்கத்தில் நின்று பார்க்கணும், அவர் சொல்லி கொடுக்குறாருலாம் கிடையாது, நில்லு பக்கத்தில் தெரிஞ்சுக்கும். என்ன சிங்கிதம் சார் வரும்போது ஒரு வாட்டி மூவியால் ஓடும், அப்பவும் போய் நிற்பேன், கமல் சார் இருந்தாங்கன்னா அப்பவும் போய் நிற்பேன். அது வந்து ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக அமைது கமல் சார்கிட்ட. அடுத்தது என்ன என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அது அது ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பரபரப்பாக அதை தேடிக்கிட்டே இருப்பாங்க கமல் அங்கிள். ஸோ அது வந்து ரெண்டு பேர்கிட்டுமே ரெண்டு விதமான எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டிஸ் அது. மைக்கேல் மதனகாமராயன் படத்தினுடைய இயக்குனரான
சிங்கிதம் சீனிவாசராவ் எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர்? சிங்கிதம் சார் வந்து எனக்கு நான் அது வரைக்கும் முத்துராமன் சார் கூட ஒர்க் பண்ணி பழகிட்டோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து வெளி டைரக்டரோட ஒர்க் பண்ணுறோன்னா வந்து சிங்கிதம் சார் தான் எனக்கு. ஹீஸ் கேப்டன் கூல். அவர் வந்து அவர் வயசுக்கு அவருடைய அந்த நாலெட்ஜ் பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு ஓகே 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 கமல் ஓகே கமல் ஓகே கமல் ஆர்கியூவே பண்ண மாட்டார், எல்லாம் கேட்டுவார். பட் கமல் யூ சி ஆக்சுவலி வி வில் டூ இட் லைக்ஸ். அவர் என்ன நினைச்சாரோ அது கொண்டு வந்துருவார். அதை வந்து கமல் சாரை ஹர்ட் பண்ணாமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துப்பார். பட் ஆனால் சில சமயங்களில் வந்து நான் பார்ப்பேன், பூர்ணான்றவர் தான் அவரோட அசோசியேட்டு, கிரேசி மோகன் சார் இருப்பாங்க, ஏதோ ஆர்கியூமெண்ட் மாதிரி ஆரம்பிக்கும், ஒன்றுமே இருக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா சிங்க ஓகே 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் கமல் வெரி குட் வெரி குட் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு. பட் ஆக்சுவலி இஃப் யூ சீ கமல் திஸ் லாஜிக் இஸ் தேர் நோ கமல், அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சூப்பர், பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி அது அப்படியே நடக்கும், எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் அதை வந்து. அதான் முத்துராமன் அங்கிள் மாதிரியே நான் எனக்கு அது ஒரு பெரிய வரம்னு நினைக்கிறேன். ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே அந்த பீரியடில் முத்துராமன் அங்கிள், சிங்கிதம் சார், அப்புறம் அப்பா சி வி ராஜேந்திரன் சார், அப்புறம் கேஆர் சார், எல்லாருமே வந்து ரொம்ப கூல் டெம்பர்மெண்ட் இருக்கிறவங்க, பக்கா பிளானிங் எக்ஸிக்யூஷனில் இருந்தவங்க. ஸோ அது வந்து சிங்கிதம் சாரோட மிகப்பெரிய பலம். அதனால தான் சிங்கிதம் சார் அவ்வளோ படம் கமல் சார் கூட ட்ராவல் பண்ண முடிஞ்சது, அவ்வளோ விதவிதமான படங்கள், வித்தியாசமான படங்கள். வெரி ஹைலி டேலண்டட், வெரி ஹைலி டேலண்டட் சிங்கிதம் சார், நோ டவுட் அந்த. இல்லைனா கமல் சார் அவ்வளோ நாள்லாம் கூட வச்சுக்கலாம், ட்ராவல் பண்ண முடியாது கமல் சார் கூட அவ்வளோ நாள்லாம். அஃப்கோர்ஸ் கமல் சாரும் புத்திசாலி தான், சிங்கிதம் சாரும் புத்திசாலி தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் கமல் சாரோட ட்ராவல் பண்ணுறதுக்கே ஒரு புத்திசாலித்தனம் வேணும், அந்த புத்திசாலித்தனம் இல்லாமல் அவ்வளோ ட்ராவல் பண்ணலாம் முடியாது. ஏன்னா கமல் சார் பயங்கர புத்திசாலி, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஸோ அதனால் சிங்கிதம் சார் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் மைக்கிளில் ஒர்க் பண்ணதை வச்சு நான் அசியூம் பண்ணலைனா, அப்போ அபூர்வ சார்கள் பண்ணும்போதோ இல்லை பேசும் படம் பண்ணும்போதோ எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் அவருக்கு வந்துருக்கும். பட் இன்னொன்று அதே மாதிரி சிங்கிதம் சாருக்கு வந்து மாயாபசார்லேருந்து ஒர்க் பண்ணதுனால, எல்வி பிரசாத் சார் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு வந்ததுனால, கிராஃபிக்ஸ் மேட்டர் இந்த மிச்சல் கேமராவில் ஒர்க் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு. ஸோ அதனால தான் மைக்கேல்லாம் அந்த அவுட்புட், கமல் சாரோட புத்திசாலித்தனமும் அவருடைய புத்திசாலித்தனமும் சேர்ந்ததுனால தான் அந்த அவுட்புட் அவ்வளோ அழகாக வந்தது. அதே மாதிரி பஞ்சரநாயகனுடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் எஸ்பி முத்துராமன். முத்துராமன் அங்கிள் தான் வந்து அப்பாட்ட சொன்னது, பஞ்சனே இந்த பிள்ளை இனிமேல் திருப்பி ஸ்கூலுக்கெல்லாம் போகாது, இது நம்ம ரத்தம், இதை ஒழுங்காக கற்றுக்கிட்டோம், உள்ளே விட்டுருங்க, வேறு வழி இல்லை. உங்களோட சினிமாவுக்கு நீங்கள் வர்றதுக்கு அவர் ஒரு காரணம், முக்கிய காரணம் முத்துராமன் அங்கிள். ஏன்னா நான் அப்போ போராடிட்டு இருந்தேன் இந்த சைடு, அப்பாவுக்கு என்ன விடணும் விட வேணாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஒரு பேசிக்காக ஏதாச்சும் ஒன்று படிச்சிருக்கட்டுமே அப்படிங்கிறதான். ஸோ அப்போ வந்து முத்துராமன் அங்கிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ் ஒன் அமௌன் த ஃபேமிலி, அப்பாவோட ஒரு சகோதரராக தான் நாங்கள் அவரை வந்து எப்போவுமே பார்க்குறோம். அப்பாவும் அவங்கள நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, நல்லது கேட்டது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டால் ஃபுல்லாக நம்ம கூட இருந்து ட்ராவல் பண்ணுறதுல வந்து முத்துராமன் அங்கிள். இந்த இது ஜப்பான் கல்யாணப்போ நம்ம சண்முகம் வந்து நாகரா ஆப்ரேட்டராக இருந்தது, நான் வந்து பூமைக்கு பிடிச்சிட்டு இருந்தேன் அந்த டைமில், அந்த ஆட்கள் குறைப்பு காரணம் இருந்ததுனால அப்போ. ஸோ அப்போ எல்லாருமே ஜப்பான் போயில ஆளுக்கு ஒரு வேலையை தானே பார்த்துட்டு இருந்தோம், அதில் அந்த மாதிரி அப்போ ஓகே. அதில் முத்துராமன் அங்கிள் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எளிமை, இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு பிளானிங் எனக்கு ஓரளவுக்கு பண்ணுவேன்னு நான் பெருமையாக சொல்லிக்கலான்னா அது காரணம் முழுக்க முழுக்க முத்துராமன் அங்கிள் யூனிட் தான். அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து 4 மணிக்கு போகணும்னு சொன்னால் ஓகே இல்லையே முடியாதே எப்படி முடிக்க முடியும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, 4 மணிக்கு பொண்ணு போட்டோம் எடுத்துடலாமே, அதுக்குள்ளே அவங்க போர்ஷன் எப்படி பிளான் பண்ணி எடுக்கணும். எனக்கு அந்த அந்த விஷயங்கள் நான் முத்துராமன் அங்கிள்கிட்ட பார்த்தது தான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு பிளான் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ கேர் அங்கிளாக தான் சொல்லுவேன், கேர் அங்கிள்கிட்ட கேர் அங்கிள் கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான், இருந்தால் நல்லது இல்லைன்னா ரொம்ப நல்லது அப்படின்னாரு அங்கிள். அவன் 4 மணிக்கு போடணும் போட்டோம் அங்கிள், அந்த சீன் முடிக்க முடியாது வேணாம் நம்ம சொல்கிறது தானே சீனு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி முத்துராமன் அங்கிள் அதுக்காக சீன்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க, கேர் அங்கிள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க சொல்கிறேன். இவங்க வந்து என்னென்னா பிளானிங் வந்து எப்படி பண்ணணும், ஒரு 40 நாள் எப்படி ஒரு படம் முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ரொடியூசர்ஸ் டிலைட் வந்து முத்துராமன் அங்கிள். அதே மாதிரி அந்த பேடில் லக்ஷ்மி அண்ணா முத்துராமன் சார் அப்படி உட்காந்தாங்கன்னா என்னென்ன ஷார்ட் என்ன அந்த சீனை வந்து அழகாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும். எனக்கு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி ஸ்கூல் மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணேன். அந்த பிளானிங் வந்து இப்போ நம்ம இன்னைக்கு வாட் எவர் ஐ எம் டூயிங் இட் கேம் ஃப்ரம் தட் யூனிட் ஒன்லி, முத்துராமன் சார் யூனிட்ல தான் வந்துச்சு. விஜயகாந்த் உங்களுடைய கம்பெனியில் 2 படத்தில் நடிச்சிருக்காரு இல்லையா? ஆமாம், எங்கள் முதலாளியும் அலெக்சாண்டர் கேப்டன் வந்து ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு குழந்தை மாதிரி. ஆக்சுவலாக அவர் வந்து எனக்கு வந்து என்னென்னா ஒரு ப்ரொடியூசருக்கா, இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து அலெக்சாண்டர் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி போய் சொல்லும்போது அப்பா வந்து உட்லண்ட்ஸில் கூப்பிட்டு கதை சொல்லிட்டாங்க கேப்டனுக்கு. கேப்டனுக்கு பிடிக்கல ஆக்சுவலாக வந்து அலெக்சாண்டர் பிடிக்கல. ஓ, அவர் தடுமாறுறாரு எப்படா பஞ்சனன்ற சொல்கிறதுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார், இது மாதிரி வேறு எதாவது பண்ணலாமான்னு கேட்கலாம் அப்பா கிட்ட, இது சரியாக வருமா எனக்கு ஏதோ தெரில அப்படின்னாரு. சரி கேப்டன் நான் பாட்ட சொல்கிறேன், நான் சொன்னேன்னு சொல்ல அப்புறம் வேறு எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல சொல்கிறீங்களா அப்படின்னு.
இல்லை அதை நீ அது கொஞ்சம் நான் சொல்ல கேரக்டர் சொல்லி சொல்ல சொல்லு சரி அங்கிள்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வாசலில் வரைக்கும் வந்திருப்பேன். அப்போ வந்து ராமுன்னு சொல்லி ராவுத்தர் ஃபிலிம்ஸில் ஒருத்தருப்பார். தம்பி உங்களை மேலே வர சொன்னார் ராவுத்தர் சார். சரி ஓகேன்னு மேலே போனேன். ராவுத்தர் சார் வாங்க 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 தம்பி உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன தம்பி அப்புறம் என்ன சொல்லிட்டு என்ன சொன்னார் கேப்டனை? இல்லை அப்பாட்ட சொல்ல சொன்னார் அது என்ன சொன்னார்? இது வேறு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படியா? அதெல்லாம் நீங்கள் இப்போ பாட்டு ஒன்றும் சொல்லாதீங்க தம்பி. நான் பேசிக்கிறேன் தம்பி. என்ன பிரமாதமாக இருக்குது கதை, இதே கனி மாதிரி இருக்கு. நான் பேசிக்கிறேன் தம்பி, நீங்கள் நீங்கள் அப்பாட்ட எதுவும் சொல்லாதீங்க தம்பி. அப்புறம் வேறு என்ன சொன்னாருங்க தம்பி? வேறு எதுவும் சொல்ல தம்பி, இந்த படத்துக்கு இந்த ஹீரோயின்லாம் வந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சம்பளத்தில் யார் கிடைக்கிறாங்களோ போடுங்க தம்பி. யாரை போட்டிங்கனாலும் விஜயகாந்துக்கு வியாபாரம், அதுதான் வியாபாரம். இந்த கதைக்கு வந்து வேறு யாரும் தேவையில்லை. நல்லா நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் ஒரு ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் யாராச்சும் இருந்தால் போடுங்க. நான் அப்போ வந்து சொன்னேன், இல்லை சார் நக்மா மாதிரி யாராச்சும் போட்டால் ஒரு காம்பினேஷன் இது வரைக்கும் அவங்க. எதுக்கு தம்பி அதுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா கொடுக்கணும்? எல்லாம் வேணாம் வேணும், 2 ரூபா ரேஞ்சில் யார் கிடைக்குதோ போடுங்க அப்படின்ட்டு. இல்லை அவங்களுக்கு இருந்த கிளாரிட்டி சொல்லணும், பிஸ்னஸ் விஜயகாந்துக்கு தான் சூப்பர் கிளாரிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த இந்த கதையில் ஹீரோயினுக்கு இவ்வளோ தான் வேலை இருக்குது, அதுக்கு இதுக்கு போதும். நீங்கள் அந்த வில்லன் கில்லன்லாம் கொஞ்சம் நல்லா போடுங்க தம்பி, அதெல்லாம் பார்த்துக்காங்க. அதெல்லாம் ஃபைட்டுக்கெல்லாம் நம்ம ஏன்னா 4-5 ஃபைட் இருக்குது, செலவு இருக்குது, இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் மற்றது எதுவுமே அப்பாட்ட போய் அவன் எது சொன்னாலும் எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் தம்பி, அப்பாட்ட போய் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு நான் விட்டுனேன். இது நான் இதை பற்றி பேசல. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரும் ராவுத்தர் சாரும் பேசிட்டாங்க, ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ஒரு 10 நாள் 15 நாள் ஷூட்டிங் போச்சு. எடுத்தோடனே ஃபைட்டு தான் எடுத்தோம். அப்புறம் டாக்கி வருது போயிட்டு இருந்தோம். ஒரு நாள் கேப்டன் கூப்பிட்டு கேட்டார், நீ நீங்கள் அப்பாட்ட சொல்லல? இல்லை நான் சொல்ல, நல்ல வேலை சொல்ல, தெரிஞ்சிருந்தா இவன் துளுக்கம் கத்தி தீர்த்துருப்பான் என்ன அப்படின்னு. நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்க, அப்போ ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண சூப்பராக இருக்கு. அதாவது அவ்வளோ அதை புரிஞ்சிக்கக்கூடிய, அதாவது அந்த நேரத்துக்கு அவர் பிடிக்கலனாலும் அதை எனக்கு பிடிக்காத ஒரு கதை நான் வந்து பண்ணுறேன்னு அது ஒரு வேண்டாம் விருப்பம்லாம் பண்ணல, ஃபுல் இன்வால்மெண்ட் பண்ண. 2 இரவுகள் கண்டினியூஸாக தூங்காமல் விஜயகாந்த் நடிச்சாராமே. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, படம் தீபாவளி ரிலீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கிளைமேக்ஸ் இன்னும் ஷூட் பண்ணல, ஒரு ஒரு மாதம் விண்டோ டைம் இருக்குது. கேமராவை கொண்டு போய் ஹார்பரில் வச்சா மழை பெய்யும். சரி இன்னும் கேன்சல் பண்ணி நாளைக்கு வச்சுக்கலாம், நாளைக்கு மழை பெய்யும். நல்ல 2 நாள் வெயில் அடிக்கும், ஓகே நாளிலேருந்து ஆரம்பிக்கலாம் போய் கேமரா வச்சோன்னா மழை பெய்யும். ஒரு 10 நாள் போயிடுச்சு. இப்போ வந்து இப்போ பிபி ஏறுது, ரொம்ப நெக் ஆஃப் த டைம் வரும், கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணல. பார்த்தா பிரகாஷ் ராஜ் சார் டேட் இல்லை, அப்புறம் அவங்க சங்கீதாங்கிறவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க, அவங்க வள்ளலுக்கு போயிட்டாங்க, சத்யராஜ் சார் படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டாங்க. அது மேஜர் ஏகப்பட்ட காம்பினேஷன், அங்கேருந்து டேட்ஸ் வாங்க முடியல. ஸ்ரீஹரின்னு சொல்லி ஹைதராபாத்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அப்போன்னு பார்த்தா அவர் ஒரு சிரஞ்சீவி சார் படத்தில் கமிட் ஆகிட்டார். யார் காம்பினேஷனும் வாங்க முடியல. இப்போது திருப்பி வந்து ரொம்ப போராடி பிரகாஷ் எப்படியோ பிச்சு போராடி ஒரு 2 நாள் இங்கேருந்தோ வாங்கிச்சு. அந்த டேட்டுக்கு எல்லாரையும் சேர்க்கணும்னு சொல்லி கேப்டனே சத்யராஜ் சார் ஃபோன் பண்ணி பேசுகிறார், இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பாப்பன் சார், நம்ம அதை கொடுத்தே ஆகணும். ஒரு 1 நாள் நீ அனுப்புன திருப்பி அப்படின்னு, இல்லை உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும் கேப்டன் அப்படின்ட்டு, எனக்கு 2 நாள் வேணும், 2 நாள் அனுப்புறேன்னு சொல்லி சத்யராஜ் சார் அப்போ அனுப்பிச்சு வச்சு. எஸ் ராம்நாத் சார், இவர் நம்ம சத்யராஜ் ராம்நாத் சார் தான் அந்த படம் ப்ரொடியூசர். அப்புறம் நாங்கள் ராம்நாத் சார்கிட்ட பேசினோம், அப்போ வடநாயத்தா இருந்தாங்க, அவங்க போய் ராம்நாத் சார் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டு வந்தோம் ஸ்ரீஹரியை வந்து. அப்புறம் இங்கேருந்து பேசி கீசி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி, அப்போ பிரகாஷ்ராஜோட பிரதர் இல்லாங்கிறத வச்சு பிரகாஷ்ராஜ் கொஞ்சம் கெஞ்சி, அது ஒரு எல்லாம் காம்பினேஷன் வந்தால் கரெக்டாக இன்னையிலேருந்து 14வது நாள் படம் ரிலீஸ். திருப்பி ஹார்பரில் போய் கேமரா வச்சோம், மழை. அந்த 1 வாரம் மழை பெய்யல, இந்த டேட்டு போராடி வாங்குறோம் மழை பெய்யல, கேமரா கொண்டு போய் வச்சா மழை. கேப்டன் ஒரே விஷயம் சொன்னார், சுப்பு எந்த ஃப்ளோர் காலியாக இருக்குன்னு கேளு, கண்டெய்னர் பாக்ஸ் அடிக்க சொல். ஒரு 10 பாக்ஸ் அடிக்க சொல்லுனா ஜேகே சார் சொல்கிறாரு ஆர்ட் டைரக்டரு, இப்போ கண்டெய்னர் 1 பாக்ஸ் அடிக்கிறதுக்கே 10 நாள் எவ்வளோ டைம் ஆகும்ப்பா, 10 பாக்ஸ் அடிக்க சொல்கிறீங்க எப்படி பார்க்கணும்? இவர் கூப்பிட்டார், பாரு கண்டெய்னர் 1 பக்கம் இருக்குல்ல அதை மட்டும் அடி, பிளாட் 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 அடி, அப்புறம் நீ பின்னாடி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எனக்கு முதல்ல நாளைக்கு இல்லை இன்றைக்கே எவ்வளோ பிளாட் தருவேன், மத்தியானத்துக்குள்ளே 2 தரம் கேப்டன் ஓகேண்ணா. மழையில் இந்த சைடு கேமரா ஒரு சைடு ஷெட்டில் வச்சு ஒரு அவுட் மட்டும் எடுத்துட்டார், அடித்தா கேப்டன் வந்து ஒரு இருட்டான இடத்துக்குள்ள வந்து விழுந்தாருங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் ஷிஃப்ட் பண்ணோம். ஹார்பரில் போயிருந்து மத்தியானம் 2 மணிக்கு ஷிஃப்ட் ஆகி சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்தோம் ஷூட்டிங். ஆரம்பித்தா இன்றைக்கி நைட் ஃபுல்லாக போகுது, மறுநாள் காலைல ஃபுல்லாக போகுது, மறுநாள் நைட் ஃபுல்லாக போகுது, அதுக்கு அடுத்த நாள் காலைல போகுது, 2 மணிக்கு பேக்கப் பண்ணுறது. இந்த 2 நாள் நைட்டும் கேப்டன் தூங்கல. இவர் எப்படி பிளான் பண்ணிப்பாருனா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங்கில் ஷூட்டிங் அப்போது கேரவன் ஃபெசிலிட்டியும் கிடையாது, அவரோட சுமோ ஏசி போட்டு இருக்கும். பிரகாஷ் நீ 1 மணி நேரம் தூங்கிட்டு வா, பிரகாஷ் ராஜ் அனுப்புவார். இவர் ஸ்ரீஹரியோட போர்ஷன் எடுப்பார், அந்த சங்கீதா போகிறது வர்றது ஃபைட்டில் நடுவில் ஓடுறது இவர் ஃபைட்டு இதெல்லாம் எடுப்பார். இவங்களுக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாரு, ஃபைட்டர்ஸ் இவங்களுக்கு தூங்கவே இல்லை. சூப்பர், தூங்கவே இல்லை கேப்டன். நான் கூட போய் சொல்கிறேன் கேப்டன் தூங்கிடும் கேப்டன், கண்ணெல்லாம் வர ரெட்டாக கிளைமேக்ஸுக்கு நல்லா இருக்குங்கிறாரு. அது எல்லாத்தையுமே அவர் அதை ப்ளஸ்ஸாகவே சொல்கிறார். ஒரு அண்டாவில் தண்ணி கீழே கொதிக்க வச்சுட்டு இருப்பாங்க சும்மா பக்கத்தில், ஏதாச்சும் டயர்டாக இருக்குன்னா நேராக கீழே வருவார், நல்லா ஒரு 3 பக்கெட் தண்ணியை தூக்கி ஊற்றிப்பார், அந்த ஒரு வெள்ளை வேஸ்டியை கட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்து திருப்பி ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் போட்டு வந்துடுவார். எனக்கு தெரிஞ்சு அப்படி நான் ஸ்டாப் 72 ஹவர்ஸ் சினிமாவில் அதுவும் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து வேறு யாரும் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. இதெல்லாம் முடிஞ்சுதா எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் பிரிண்ட், டைம் இல்லை அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் பிரிண்ட் போட்டு
ஆறு ஏழு மணிக்கு வந்து எடிட்டிங்கில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஏழு மணிக்கெலாம் வந்து உட்காந்துட்டார் எடிட்டிங்கு, வந்து உட்காந்து நைட்டுக்குள்ளே ஃபுல்லாக அதை எடிட் பண்ணி மறுநாள் காலைல அதை எஃபெக்ட்ஸ் காமிச்சு கார்த்திக் ராஜாவுக்கு ரீரெக்கார்டிங் காமிச்சு எல்லாம் முடிஞ்சு ரீல் ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கேப்டன் வந்து எடிட்டிங் ரூம் விட்டு வெளியே போனோம். கேஆர் சார்லாம் மிரண்டாரே, என்ன மனுஷனா பேயா பிசாசா, முடியல யாராலையும், எங்களாலே முடியல, அப்படி ஒரு டெடிக்கேஷன். அதெல்லாம் வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு விஜயகாந்த் சார். அலெக்சாண்டர் அன்றைக்கி சொன்ன டைமுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஒரே காரணம் கேப்டன், இல்லைன்னா அதை அன்றைக்கி பண்ணியிருக்கவே முடியாது. அப்படி ஒரு டெடிக்கேஷன் விஜயகாந்த் சார். ராசுக்குட்டி தயாரிப்பில் நீங்கள் இருந்தீங்களா? ராசுக்குட்டியை வந்து சண்முகா பார்த்துக்கிட்டான். எங்கள் முதலாளியும் ராசுக்குட்டியும் வந்து சண்முகா வந்து அப்போ சண்முகா சினிமாவுக்கு வரேன்னு சொல்லி பாரதிதாசன் மாட்டா அசிஸ்டன்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு நான் ப்ரொடக்ஷனுக்கு வரேன்னு வந்துச்சு. அப்போ தான் நான் வந்து ரெண்டு பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் இருக்க வேண்டாம், நீ படிச்சிருக்கிறதுக்கு வரமாட்டேன்னு நினச்சேன், நீ சினிமாவுக்கு வரதா இருந்தால் நான் சினிமாவிலேருந்து வெளியே போகிறேன்னு சொல்லி நான் அப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு த்ரீ இயர்ஸ் போயிட்டு வேளாங்கண்ணி ஸ்கூலில் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் தர் ஃபினான்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நான் அதை பார்த்துக்கிட்டேன் அந்த டைமில். எங்கள் முதலாளி ராசுக்குட்டி அப்போ வந்து சண்முகா வந்து ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணால் அந்த ரெண்டு வருஷம் மட்டும் வந்து நான் வந்து மூணு வருஷம் ஆண்டியோட ஒர்க் பண்ணேன், வேளாங்கண்ணி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடைவெளிக்கு அப்புறம் எப்போ திருப்பி விஜயம்? வீரால திருப்பி வீரால வந்து சின்ன கண்ணம்மாவோட போனேன். சின்ன கண்ணம்மா முடிஞ்ச உடனே சண்முகம் வந்துச்சு உள்ள. சண்முகாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் சின்ன கண்ணம்மாலேருந்து ஆண்டிகிட்ட ஒர்க் பண்ணேன் வேளாங்கண்ணி ஸ்கூலில். சண்முகா வந்து இல்லை இல்லை எனக்கு இது செட் ஆகாது, நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்த உடனே நான் வீரால திருப்பி பி ஆர்ட் ஸ்கூலில் வந்தேன். வீரா படத்துக்காக இளையராஜா போட்ட ரெண்டு பாடல்களை ரஜினிகாந்த் பிடிக்கலன்னு சொல்லிட்டாராம. வீரா வந்து ஒரு நல்ல அனுபவம், திடீர்னு ஒரு நாள் அப்பா வந்து போய் ரஜினி சார் வீட்டுக்கு போ கூப்பிட்டு வா அப்படின்னாங்க. நம்மளுக்காக தியேட்டர் எடுத்துகிட்டு போனால் ரஜினி சார் வந்து ரெடியாக நிற்கிறாங்க, வீட்டுக்கு வந்தோம், வீட்டுக்கு வந்து அப்போ தான் வீட்டுக்கு வந்து தான் நம்ம படம் பண்ணுறோம் வீரா பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகுது. மறுநாள் சாயங்காலமே வந்து உட்லண்ட்ஸில் தான் அதுவும் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணது. அது ஒரு நல்ல ட்ராவல், ஏன்னா அது ஒரு தெலுங்கு படம் ரீமேக் மோகன் பாபு சார் பண்ணது. அதில் வந்து நிறையா விஷயங்கள் அப்பா வந்து தமிழுக்கு ரஜினி சாருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி, அதை ஏன்னா அதில் சுரேஷ் கிருஷ்ணா சார் கதையே பிடிக்கல, அப்புறம் அப்பா அதை மாற்றி சொன்னோன்னே சுரேஷ் கிருஷ்ணா சார் அதுக்கு ஓகே சொல்லி ஷூட்டிங் போயாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சாங்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அதே மாதிரி மலைக்கோவில் சாங்க்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டிருந்த சாங் வந்து முன்னம் செய்ததவும் முன்னே என் அருகில் சேர்த்ததுன்னு, அதுவும் நல்ல பீட்டோட பியூட்டிஃபுல்லாக இருந்த ஒரு சாங், ரெண்டு சாங். ரஜினி சாருக்கு என்னமோ இந்த ரெண்டு சாங்கும் பிடிக்கல, முன்னம் செய்ததவும் சாங்கும் பிடிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் சிச்சுவேஷனும் பிடிக்கல. ஏன்னா தெலுங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஆலாப் மாதிரி வச்சு நாகேஷ் சாருக்கும் மோகன் பாபு சாருக்கும் வந்து ஒரு பயங்கர ஸ்வரங்கள்லாம் பாடி ஒரு கர்நாடிக் மியூசிக் எல்லாம் பாடி ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த காலத்தில் நம்ம அந்த திருவிளையாடல் பாடப்பத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு போட்டி சாங், ஒரு போட்டி சாங் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து ரஜினி சார் பயங்கரமாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு என்னென்னா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக அங்கே இருந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து இங்கே ரொம்ப ஒரு மெலடியில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லி போகுது, சிச்சுவேஷனே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஒரு லைட் மியூசிக் கான்செப்ட் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவருக்கு அதில் வந்து ஒரு இருந்தேன். அப்பாட்ட வந்து ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி இந்த சாங்கு கொஞ்சம் அப்பா எப்போவும் போல் நீ பண்ணு ரஜினி போட்டு பார்ப்போம், நல்லா இல்லைனா வேறு சாங் ஷூட் பண்ணிப்போம். இது வந்து அப்பாவோட யூஷுவல், அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா பண்ணுவோம், பிடிக்கலன்னா அப்புறம் மாற்றிக்கலாம் என்ன இப்போது சரின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணாங்க, அப்போ வந்து அந்த ரெண்டு சாங்கில் வந்து சரி ஒரு சாங்கை வந்து ரஜினி சாரோட இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிக்கலாம், ஒரு சாங் வந்து இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பா ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, அதை மாத்திரத்தில் வந்து அவங்க அப்பா தயாராக இல்லை. சரி அதனால என்ன பண்ணாங்க, ராஜா சார்கிட்ட போயிட்டு சாங்கை மாற்றலாம்னு. ராஜா சாருக்கு வந்து அதில் வந்து என்னென்னா ஏன் இது சாங் நல்லா தானே இருக்கு, அப்பா என்ன சொன்னாங்க இந்த மாதிரி இப்படி சொல்கிறாரு அவர் ரஜினி சார் சொல்கிறாரு, அதனால் வந்து நம்ம இந்த சாங்கை மாற்றி நல்லா ஹெவி ரிதமாக கேட்குறாரு, அதெல்லாம் அடிச்சா டன் 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 ஃபுல்லாக ஹெவி ரிதம் தானே அப்படின்னு சொல்லி அடித்தது தான் அந்த சாங். ஸோ அதில் வந்து பயங்கர ஹாப்பி ரஜினி சார் மலைக்கோவில் வாசல் சாங்கில். கொஞ்சம் கொஞ்சம் சாங் மட்டும் கொஞ்சம் அவருக்கு ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் சாங்கில். ஷூட் பண்ணி எல்லாம் போட்டு பார்த்தா அந்த சாங் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், மலைக்கோவில் வாசலும் பெரிய ஹிட் ஆச்சு, பட் கொஞ்சம் கொஞ்சம் சாங் வந்து வேற லெவலில் ரீச் ஆகி பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதில் அப்பா ரஜினி சார் என்கிட்ட ஒரு ஆக்சுவலாக வேற ஒரு விஷயமா நாங்கள் அப்பாவை பற்றி பேசும்போது ரஜினி சார் சொன்னார், சில விஷயங்களை வந்து பஞ்சு சார்ட்ட ஆர்கியூ பண்ணுறதே வேஸ்ட் சுபு, ஏன்னா எகெயின் அண்ட் அகெயின் ஹி ப்ரூவ்ட் இட் ரைட், எகெயின் அண்ட் அகெயின் ஹி ப்ரூவ்ட் இட் ரைட். ஆறுல இருந்த ஒருவரை பண்ண வேணாம்னு சொல்லும்போது ஆறுல இருந்த ஒரு சூப்பர் ஹிட் ஆகிறார், எங்கேயோ கேட்டகரி செட் ஆகுமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன், எங்கேயோ கேட்டகரி சூப்பர் ஹிட் ஆகுது. ஸோ அவர்கிட்ட அதுக்கு மேலே நான் பேசுறதுல வந்து ஆர்கியூ பண்ணல, அதனால தான் சில விஷயங்கள் நான் பஞ்சு சார்ட்ட ஆகிறேன் எனக்கு தோன்றதை சொல்லுவேன், பட் ஹி ப்ரூவ்ட் இட் அகெயின் ரைட் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் ஹி ப்ரூவ்ட் இட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ரஜினி சார். இது மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்கள் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வரும், இது சரியில்லை சரியில்லைன்னு. அப்படி கமல்ஹாசன் ரஜினிகாந்தோடு பஞ்சாயத்து நேரத்துக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கா ப்ரொடக்ஷன்? எனக்கு தெரிஞ்ச அப்பாவோட யார் கூடயுமே எனக்கு தெரிஞ்ச அப்பா கருத்து வேறுபாடு வந்ததா எனக்கு, ஏன்னா ரஜினி சாரும் சரி கமல் சாரும் சரி ஓரளவுக்கு அப்பாவோட ட்ராவல் ஆகி அப்பா, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்பா பண்ணுவாங்க, அது வந்து அப்பாவோட மிகப்பெரிய பலம். அப்படி அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா கூட அது நல்ல விஷயம் இருந்தால் அப்போ எப்பவுமே எடுத்துப்பாங்க, இல்லை இல்லை நான் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்கிற டைப்பும் அப்பா கிடையாது. ஸோ அதனால தான்
இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ண முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ படங்கள் அவங்களோட அதனால தான் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய நிறுவனத்தில் தான் ஜோதிகா வந்து முதன் முதலாக தமிழில் அறிமுகமானார். அந்த படம் தான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய சரிவை பஞ்சார் நாளுக்கு கொடுத்த படம். பஞ்சார் நாளும் ஒரு சிறந்த கதாசிரியர். அந்த படத்தினுடைய கதையை அமைப்பில் ஏன் பஞ்சார் நாச்சும் குறிக்கிடலை? அப்பா வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க என்கிட்ட. ஒன்று, ஒருத்தரை நம்பி எதையும் கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டா கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அது ஒன்றாவும் இல்லாமல் அவங்களுதாவும் இல்லாமல் போயிடும். நம்ம பண்ண வெளிக்கதையை நாங்கள் பண்ணது வந்து நம்ம பண்ணது பிஏ ஆர்ட்ஸில் வந்து மூணே படம் தான். பூவலம் கெட்டுப்பார், காதல் சாம்ராஜ்யம், மாயக்கண்ணாடி, மூணும் ப்ரூவ்ட்றாங்க. அதோட தான் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணேன். இனி நம்ம கதைகள் பண்ணால் படம் பண்ணுவோம், இல்லைனா வெளிக்கதைகளோட படம் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளுக்கு, ஏன்னா இது வரைக்கும் எப்படி நம்ம ப்ரொடக்ஷனில் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்பாவோட கதை, முத்துராமன் சாரோ, கேஆர் சாரோ, சுரேஷ் கிருஷ்ணா சாரோ டேரக்டர். ஸோ இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று கூட ஆகுதுன்னா இப்போ அப்பாட்ட சொன்னால் இதை இப்படி மாற்றிக்கலாம்ப்பா, இது இப்படி வச்சுக்கலாம் டேரக்டர் கூட பேசிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் போயிட்டுருந்துச்சு. ஸோ கண்ட்ரோலில் இருந்தது ப்ரொடக்ஷன். அந்த கண்ட்ரோல் வந்து வெளி டேரக்டர் வெளி கதைன்னு போகும்போது நம்ம கையை விட்டு போச்சுங்கிறத கொஞ்சம் லேட்டாக உணர்ந்தோம். அது கொஞ்சம் ஃபஸ்ட்டே உணர்ந்துருந்தோம்னா சில விஷயங்கள் வந்து அன்றைக்கே தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அது உணர்ந்தது கொஞ்சம் லேட்டானதுனால வந்து, ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ளே போய் டெய்லி நீ என்ன பண்ணுற, எனக்கு ரஷ் போட்டு காமி, அந்த சீன் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சீன் என்ன பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்களா வந்து இந்த கதையில் இந்த இப்படி இருக்குது, இது இப்படி வச்சுக்கலாமான்னு கேட்டால் அதை நல்லா காண்ட் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. பட் அவங்க யாருமே வந்து கேட்கல. ஆனால் வசந்த் சார்கிட்ட வந்து அப்பா சொல்லும்போது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து சரியாக ஒரு அன்ஃபினிஷ்டாக இருக்கிற மாதிரி இருக்க வசந்த் சார், அப்போ செல்வராஜ் சார் ஆரம்பிச்சாங்க, சரி என்கிட்ட பேசுறது தான் உனக்கு வந்து. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்பாவை சீனியராக பார்க்க ஆரம்பிச்சு ஒரு ஜாலியாக ஜோவியலாக பேச முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங்கில் வந்து சில பேர் இது பண்ணி ஒரு மரியாதைக்குரிய இடத்துக்கு வச்சுட்டு ஒதுங்க ஆரம்பிச்சாங்க. அவர்கிட்ட போய் நம்ம சொல்லிவிட்டு அவர் வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அது மீறி நம்ம செய்ய முடியாதுங்கிற அந்த ஒரு சின்ன பயங்கள்லாம் இருந்தது. அப்போ செல்வராஜ் அங்கிள் கூப்பிட்டு அப்பா சொன்னாங்க, அவனுக்கு அதை கரெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி செல்வராஜ் அங்கிள் அமிச்சாங்க. ஸோ செல்வராஜ் அங்கிளும் என்ன முடியுமோ அவங்க இது பண்ணாங்க. பட் வசந்த் சார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவருடைய கதையில் அவர் கொஞ்சம் இதுதான் சார் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுல கான்ஃபிடண்ட்டாக அடமண்ட்டாகவும் இருந்தார். ஸோ அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் வந்து அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் வர ஆரம்பிச்சிச்சு. பஞ்சரநாச்சலம் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்ட போது அவரால் பயனடைந்த ரஜினி கமல் ரெண்டு பேரும் தனக்கு உதவலையேன்னு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்காரா? கிடையவே கிடையாது. அவர் அதாவது நான் சொன்னேன், உங்களுக்கும் தெரியும், நான் அப்பாட்ட வந்து கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ இந்த படம் ஓகேப்பா நம்மளுக்கு ஒரு 50 ரூபா லாபம் வரும் அப்படியா, அப்போ இது போச்சுப்பா ஒரு 50 ரூபா போயிடும் அப்படியா, இந்த அப்படியாவுக்கு வந்து ஒரு மீட்டர் மேலேயும் இருக்காது கீழே இருக்காது, அதில் ஷாக்கும் இருக்காது, மாடலேஷன் தான் அவ்வளோதான், ஷாக்கும் இருக்காது சந்தோஷமும் இருக்காது. வந்துச்சு வந்துச்சு, போச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். நான் கூட கேட்பேன், நம்ம யார்கிட்ட கேட்கலாம், அப்போ எதுக்கு போய் கேட்கணும், அவங்களுக்கா தெரியும் அவங்க பண்ணணும் பண்ணலையா, அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லையே, நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து அதனால தான் அந்த காதல் சாம்ராஜ்யம்லாம் பண்ணுறதுக்கு அட்டம் பண்ணுவோம். என்னென்னா ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், நிறையா நியூ ஃபேஸ் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாமே நியூ ஃபேஸை வச்சு பண்ணி அகதியன் சார் வந்து ஒரு லைன் சொன்னார். லைனாக அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ட்ரீட்மெண்ட்டாக வரும்போது அப்போ வந்து அவருக்கு அகத்தியன் சாரோட ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன் மாறிச்சேன். நம்ம கூகுள் சீதை பார்க்கும்போதோ இல்லை காதல் கோட்டை பார்க்கும்போதோ நம்ம அதை பிடிச்சி தான் வந்து நம்ம பண்ணோம். ஸோ அது வந்து வேற ஒரு பேட்டர்னில் பண்ணார். சரி இது ஒரு புதுமையான ஒரு விஷயமா பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லி தான் பார்த்தோம். பட் ஆனால் அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே எதுக்குமே கலங்கினதே கிடையாது. எதை பற்றியுமே வந்து அவர் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து இப்படி ஆயிடுச்சு, நம்ம இப்படி இருந்திருக்கலாமே, நம்ம அப்படி பண்ணியிருக்கலாமே, அதெல்லாம் எதுவுமே வந்து அவர் வருத்தப்பட்டதே கிடையாது. வருத்த அவருக்கு அது பெருசாக பாதிக்கவும் இல்லை. நம்ம நினச்சதெல்லாம் செஞ்சோம், சில விஷயங்கள் ஜெயிச்சிச்சு, சில விஷயங்கள் ஜெயிக்கல, அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஜெயிச்சதுக்கும் நம்ம பொறுப்பு இல்லை, தோத்ததுக்கும் நம்ம பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு டைப். எதையுமே பெருசாக மனசளவில் பாதிக்கிற அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. அவருக்கு அந்த வருத்தம் இல்லை, உங்களுக்கு அந்த வருத்தம் உண்டா? இல்லை எங்களுக்கு டெஃபினட்டாக வந்து அந்த பெயின். நான் என்னென்னா நான் அதில் தான் மாட்டினேன். நான் என்னென்னா சரி இதை மிஸ் பண்ணோம், அதை பண்ணிடுறோம், அதை மிஸ் பண்ணோம், இதை பண்ணிடுறோன்னு அடுத்தடுத்து வேறு வேறு விஷயங்களில் கை வைக்கும்போது தான் அது இன்னும் இன்னும் நம்மளை பின்னாடி இழுத்துக்கிட்டு போச்சுங்கிறது வந்து ரியலைஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணோம். நான் எப்படியும் வந்து பிஏ ஆர்ட்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 2010-12 திருப்பி ஆக்சுவலாக வந்து திருப்பி ரிவைவ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கணும். அப்போது சில விஷயங்கள்னால அப்பா இருக்கிறது, அப்பாவை வச்சு பிஏ ஆர்ட்ஸ் ஆரம்பிச்சிருந்தேன்னு திருப்பி ரொம்ப ஆசைப்பட்டேன். அது முடியல. பட் ஆனால் எப்படியும் அவ பண்ணிடுவேன், சீக்கிரம் அதை பண்ணுங்கிறது தான் ஆசை. எங்களுக்கு டெஃபினட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு அப்படி பார்த்துட்டு அப்பாவை. பட் ஆனால் எங்களுக்கு ஒரு விதத்தில் என்ன சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, உட்லண்ட்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்தப்போ எங்களோட வீட்டில் இருந்தாங்க. அது ஒரு ஆறுதல் எங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட இருந்தாங்க, நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ நிறையா விஷயங்கள் எங்களோட பேச முடிஞ்சிச்சு அப்பாவோட.
அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வந்து அப்பா கூட வந்து சண்முகாவும் சரி சண்முகாவும் யூஎஸ்ல இருந்தாலும் டெய்லி ஃபோனில் பேசுவான். அப்புறம் ஐபேடு எல்லாமே பழக ஆரம்பித்தாங்க, ஃபேஸ்புக் பழக ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் டைம் காலிங்லாம் பழக ஆரம்பித்தாங்க. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அவ்வளோ இருக்கும், அவ்வளோ யங் டேரக்டர்ஸ், அவங்களோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நைட் 2 மணி 3 மணியெல்லாம் அவங்க தூங்குறதுக்கு. ஏன்னா அந்த அந்த யங் டேரக்டர்ஸோட அந்த நியூ ரைட்டர்ஸோட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, நைட்லலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் மேலே அப்போ ட்ரிங்கிங்கும் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நார்மலாகவே நைட்டு 11 ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாலுமே 11-12 மணி அவங்க படுக்கிறதுக்கு. இப்போ அவங்க டோட்டலாக ட்ரிங்க் அந்த ஹேபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நைட் எல்லாமே வந்து இந்த யங் டேரக்டர்ஸோட பேசிட்டு அவங்களோட கதைகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அது ஒரு தனி லைஃப், அவர் ஒரு ஜாலியாக அதை பண்ணிட்டு அப்படியே நிம்மதியாக இருந்திருந்தார். எங்களுக்கு வந்து என்னென்னா ஹி வாஸ் ஏபிள் டு டூ வாட் ஹி லைக் ஃப்ரீயாக ஓரளவுக்கு அந்த பொசிஷன்லேருந்து இறங்கிட்டாருனா கூட. பட் நான் தான் சொல்லுவேன் அப்பா கிட்ட, நீங்கள் சம்பாரிச்சிருக்கிற மரியாதையை எந்த காசு பணமும் சம்பாதிக்காது. இன்றைக்கி இந்த சினிமாவிலும் சரி இந்த உலகத்துலேயும் சரி நீங்கள் சம்பாரிச்சிருக்கிற மரியாதை இருக்குல்லப்பா, நீங்கள் எங்களுக்கு அது 100 கோடி ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா கூட அதுக்கு அது ஈடு கிடையாது. அந்த மரியாதை தான் எங்களை இன்றைக்கும் வந்து வாழ வச்சுட்டு இருக்கு, அந்த மரியாதை தான் எங்களுக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்குதே தவிர. அதனால் நீங்கள் எப்போவுமே எதுக்குமே கலங்காதீங்கன்னு தான் சண்முகா சொல்லுவோம். சண்முகா பேசுகிற அளவுக்கு நான் பேச மாட்டேன் அப்பாட்ட, சண்முகா ரொம்ப ஃப்ரீயாக பேசுவான் அப்பாட்ட. நான் கொஞ்சம் என்ன விஷயமோ அது பேசுவேன், ஏதாவது நல்ல மூடில் இருந்தார்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சண்முகா மணிக்கணக்கில் பேசுவான் அப்பாவோட. ஸோ நான் ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணணுன்னா கூட சமயத்தில் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, ஏன்னா எல்லாருமே ஒரு டீமாக தான் இருக்கும். இது இது இந்த விஷயம் இந்த விஷயம் இந்த விஷயம் அவங்களோட அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் ஐசோலேட் ஆகும்போது வந்து சண்முகா இது பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் நீங்கள் வருவீங்க, ஜெயக்குமார் அங்கிள் வருவாங்க, கேஆர் சார் வருவாங்க, பாஷா பாய். ஆக்சுவலாக எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹி வாண்டட் தட் டைம் ஃபார் ஹிம்செல்ஃபோன் தோணுச்சு. ஏன்னா 2000 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க வீட்டுக்கு வந்ததுங்கிறது ரொம்ப ரேர். அதுக்கப்புறம் தான் ஹி ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி. அந்த ஒரு அவங்க இருந்த அந்த ஒரு 15-16 வருஷம் தான் ஹி ஹேட் இனஃப் டைம் டு ஸ்பெண்ட் வித் ஃபேமிலி. யூஎஸில் போய் ஒரு வருஷம் சண்முகாவோட சிஸ்டரோடலாம் இருந்துட்டு வந்தாங்க. ஸோ ஹி வாஸ் லிவிங் இஸ் லைஃப் நைஸ்லி. ராதிகா அவங்க கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னது உண்மையா? ஆக்சுவலாக என்னென்னா வந்து நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், டான்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டேன் கலா மாஸ்டர்கிட்ட, அது எல்லாமே நடந்தது ஒரு பக்கம். பட் ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து மைண்ட் எங்கேயுமே டைவெர்ட் ஆகலை. ஏன்னா நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதை அதை அதை இதுன்னு ஒரு 2005 மாயக்கண்ணாடி முடிகிற வரைக்கும் இப்போ மாயக்கண்ணாடியிலையுமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போயிட்டுருந்தேன் எல்லாம். ஒரு நாள் சும்மா உட்காந்துருந்தேன் ஆஃபீஸில், கனி வந்தார் வேகமாக. கனி வந்து அண்ணே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ நாளைக்கு நாளா நீ ஒரு நாள் ஷூட்டிங் வா, ஒருத்தன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டான், நிறைய இங்கிலீஷ்லாம் பேசணும், ராதிகா மேடமோட நடிக்கணும், உனக்கு தெரியும் அக்கா பற்றி, அவனாச்சும் வச்சு நான் தத்தா புத்தானே எனக்கும் இங்கிலீஷ் தெரியாது, கழிவு ஊற்றிடும், நீ கொஞ்சம் வா எனக்கு அந்த இங்கிலீஷ் டயலாக் எல்லாம் கொஞ்சம் எழுதி நீயே நடிச்சிரு அப்படின்னு. நான் இப்போ வேறு வேலையை பாரு, இந்த படம் முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து கிழியுதுங்க, 2 நாள் தானே வானே அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 நாள் போயிட்டு போனால் செட்டில் போனால் ராதிகா கா இவன் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. என்னடா நீ நடிக்க போறியா அப்படிங்கிறது. அக்கா எனக்கு தெரியாது, கூப்பிட்டது உன் டேரக்டரு, டயலாக் எழுதி சொன்னால் எழுதியிருக்கேன் இங்கிலீஷில் வேணும்னு சொன்னான் சொல்லி. சரி ஓகே. கனி நானும் பல வருஷங்களாக அந்த டைமில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். என்னென்னா ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த நல்ல தம்பிங்கிற ஒரு கேரக்டர் ஜஸ்ட் ஒரு 2 டேஸ் தான் வரணுங்கிறது தான் அதோட ஐடியா. போய் நடித்தாச்சு வந்தாச்சு, அப்புறம் ஏதோ கனி சொல்லி இன்னும் ஒரு நாள் வேணும்னு அந்த கேரக்டர் ஃபினிஷ் பண்ணும். அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு போயிருக்கு அந்த கேரக்டருக்கு. அப்போ எங்களுக்கு அது பெருசாக தெரில. அப்புறம் அக்கா என்ன சொன்னாங்க, இல்லை சுப்பு இருக்கட்டும், அது ஏதோ கொஞ்சம் ஸ்பார்க் ஆகுது, சுப்பு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, முழுக்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அக்காவே பண்ண ஆரம்பித்தாங்க. கனியும் ராதிகா அக்காவுமே வந்து அப்போ லியாகத் சார் டயலாக்கு, ராஜ் பிரபு சார் ரைட்டரு. ஸோ இவங்க 4 பேரும் சேர்ந்து எனக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வர மாதிரியே பண்ண ஆரம்பித்தாங்க. அது கட்டத்தில் பார்த்தா மெயின் வில்லன் ஆனால் ராதிகா அக்காவுக்கு மெயின் வில்லன் ஆகி அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 எபிசோட்னு போக ஆரம்பிச்சு, ஒரு 300 எபிசோட் 350 எபிசோடில் போய் நல்ல தம்பிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு பெரிய ரீச் ஆச்சு. ஆமாம், ரொம்ப பெருசாக ரீச் ஆச்சு அரசியலில் வந்து ராதிகா அக்காவோட வில்லனா பண்ணது. இதில் பெரிய காமெடி என்னென்னா, ஒரு நானும் அக்காலாம் வந்து மலேசியா போயிருந்தோம். மலேசியா போனால் நானும் அக்கா ஸ்ரீபிரியா அக்கா எல்லோரும் தான் போயிருந்தோம். 75 இயர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஒரு கும்பல் வந்து குதுன்னு வர ஆரம்பிச்சிது. நான் சொன்னேன் அக்கா அக்கா நீ கிளம்பிடு, வந்து ஃபோட்டோ கிட்டே ஆரம்பிச்சாங்கன்னா டார்ச்சர். அப்போ நான் ரெடான்லையும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மாயக்க நாடியோட ஸ்டாப் பண்ணிவிட்டு 2006 வந்து ரெடானில் ஜாயின் பண்ணிட்டேன். அக்காவோட இருக்கேன். அக்காட்ட நான் சொல்கிறேன், நீ போயிடுக்கா, நான் எல்லோரையும் செக் பண்ணேன், கூப்பிட்டு வந்துடுறேன், நீ கிளம்பு அப்படின்னு. அக்கா அப்படி நகர்ந்தாங்க, கூட்டம் டைவர்ட் ஆச்சு. என்னடா எல்லாம் எனக்கு வருது, நல்ல தம்பி வித் யூ ஃபோட்டோ 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 எல்லாம் சுத்திட்டு எதிர்பார்க்காத அக்காட்ட கேமரா கொடுத்து ஒரு போட்டோ எடுக்க திருப்ப நேரண்டா டே நேரண்டா. ஸோ அது வந்து அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே அந்த கேரக்டரோட ரீச் அப்போ தான் வந்து ஆக்சுவலாக அப்போ அரசி ஆன் ஏர் போயிட்டுருக்கு. நாங்கள் இன்னைக்கு மலேசியாவிலலாம் ஷூட் பண்ணுறோம் அரசி அப்போ வந்து அதான் உங்களுக்கே தெரியுது. ஓ நம்ம இவ்வளோ ரீச் ஆகிருக்கோமான்னு அப்பாவுக்கும் அதுக்கு அப்பாவும் அப்போ அது வந்து பார்ப்பாங்க டிவியில். அப்பாவுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நீ முன்னாடியே சொல்லிருக்கலாமே நடிக்கணும்னு, நான் நடிக்கணும்னு தானே வந்தேன்.
எங்க கேட்டிங்க நல்லா தான் பண்றேன் அப்படினாங்க சோ இது வந்து இப்படி தான் நடிக்கணும்ங்கற திருப்பி வந்து அப்போ நான் ரடான்லயே இருந்ததனால எனக்கு அது பிராப்ளமா இருக்கல நான் ரடான்லயும் என் டேட்டுக்கு வந்து அட்ஜஸ்ட் அப்ப அக்கா எப்படினா வந்து காலைல அக்கா ஒரு 9 10 o'clock போச்சுனா 2 o'clock வந்துரும் காம்பினேஷன் இருந்ததனால ஆபீஸ்ல அக்கா வந்து இந்த வேலை இருக்குனா அந்த வேலைய எல்லாம் நான் முடிச்சிட்டு ஒரு காம்பினேஷன் ஒரு 12 மணிக்கு போவேன் அப்புறம் நான் போய் சொல்லுவேன் அக்கா இதெல்லாம் முடிச்சிட்டா நீ போய் இதெல்லாம் பாரு அப்ப நான் அடிப்பேன் கனி சொல்வான் உன தெரியாதனமா போட்டனா ஒரு டார்ச்சர் பார்த்தது நீ இன்னொரு டார்ச்சர் அவங்க 4 மணி நேரம் தான் வருவாங்க நீ 3 மணி நேரம் தான் வருவ ஒரே ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஏன் உயிரை எடுக்கிறீங்க அப்படினோம் பட் என்னடா அது அகைன் ராதிகாக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டா கனியும் அதில் வந்து உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி பர்சன் ராதிகாக்கா வந்து அத்தனைக்கு டூவல் ரோல் வேற கனி நீ 5 ஹவர்ஸ் அப்படின்னா உள்ள வரும்போது பட் ஆனால் அன்னைக்கு மொத்தமாக என்ன வேணுமோ அக்காவோட போர்ஷன் ஃபுல்லாக எடுத்துருவேன் பக்கா பிளானிங் அதுக்கப்புறம் கவுண்டர் ஃபுல்லாக எடுப்பேன் அதே சீனோட கவுண்டர் எல்லாம் திருப்பி மற்ற ஆர்டிஸ்ட் வச்சு எல்லாம் எடுப்பார் அது எப்படி தான் அவங்க வந்து ஓவர் த ஷோல்டர்லாம் டூப் போட மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் பக்காவாக பிளான் பண்ணி டப் 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 டப்னு கனி பண்ணும் அது வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸ் அக்காக்கு ஸோ நான் 5 மணி நேரம் வந்து 4 மணி நேரம் ஆச்சு நீ தான் எப்படி எடுத்துடுறிய பட் ஆனால் உண்மையில் அது வந்து அவங்க ஒரு லேடி தாதா தான் ராதிகாக்கா அந்த விஷயத்தில் என்ன சீன்னாலும் அந்த டக் 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 டக்னு போயிடும் ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு அப்படியே நடிக்க ஆரம்பிச்சு இந்த அரசி முடிஞ்சது அரசி தான் செல்வி ஆச்சு செல்வி முடிஞ்சது நானும் ஒரு ஸ்டைலில் அக்கா வந்து நான் கிளம்புறேங்க்கா ஏன்னா அக்கா வந்து அப்போ ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் ரெடானில் கூப்பிட்டுச்சு அப்போ நான் போயிருந்து சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்தேன் ஏன்னா அந்த ரெடானில் எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப பிடிச்சது ஒன்று தான் அது பிடிக்காமல் போனது ஒன்று தான் காலையில் ஒரு 10 மணிக்கு போனோன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் வெளியில் என்ன நடக்குது உலகமே தெரியாது கிட்டத்தட்ட 16 சீரியல் அப்போ போயிட்டு இருந்துச்சு ஆனார் ரெடானில் 16 பார்க்கணும் நான் மேலே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ ஃபுல்லாக வந்து ரீவேம் பண்ணி ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஒன் ஹவுஸ்க்குள்ளே இன் ஹவுஸ்லேயே எல்லாத்தையுமே கொண்டு வந்து எல்லா கதை விவாதத்துலையும் அக்கா உட்காருவாங்க ஸோ அக்காவோட நான் உட்காருவோம் முக்கால்வாசி டைம் சுபா வெங்கட் இருப்பாங்க நான் முக்கால்வாசி டைம் நான் உட்காருவேன் அக்காவோட அப்புறம் ப்ரொடக்ஷன் ரெடான் ப்ரொடக்ஷன் நான் அந்த சைடு பேரலாக பண்ணியிருந்தேன் இந்த சைடு அந்த வேலையும் பார்ப்போம் ரெடான் ஈவெண்ட்ஸும் பண்ணோம் அப்போ நாங்கள் ஸோ அதில் வந்து டோட்டலாக வெளியில் என்ன நடக்குது உலகமில் என்ன இருக்குன்னே தெரியாமலே போயிடுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன அக்காட முடியல என்னால் கண்ணு ஊடனா கூட டி சீரியலாக ஓடுது கண்ணுக்குள்ளே நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன்க்கா அப்படின்னா சரிடா வாங்கிட்டான் ஸோ நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு திருப்பி அப்போ தான் சொன்னேன் திருப்பி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிஏஆர் சர்வே பண்ணலாம்னு சொல்லி அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு சரி வெளி ஸ்கிரிப்ட் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போவே ஸோ அப்பாவோட ஸ்கிரிப்டே எந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்த டைம் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் யூஎஸ்லேருந்து தேவர் சப்போர்ட்டிங் மீ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் எல்லாமே பாஸ் என்ற பாஸ்கரன் படம் தான் ஒரு நடிகராக உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த படம் இல்லை பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படின்னு சொல்லி ஆர்யா வைத்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ் வந்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க தினத்தந்தியில் அந்த ஃப்ரண்ட் குவார்ட்டர் வந்துச்சு நான் சும்மா இல்லாமல் சின்ன அண்ணா ஃபோன் பண்ணி அண்ணா நல்ல ரோல் இருந்தால் சொல்லுங்க நான் நடிகிறேன் நான் வாழ்த்துக்கள் நான் அப்படின்ட்டு வச்சிட்டேன் அப்போ கூட வந்து என்னென்னா ஆர்யா தான் ஹீரோன்னு தெரியும் நான் இந்த தர எல்லாமே ஃபிக்ஸ்டு இல்லை என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது இல்லைப்பா ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க அப்போ அவங்க என்னென்னா வந்து நிறையா ஆர்டிஸ்ட் ட்ரை பண்ணுறாரு ராஜேஷ் சார் எல்லாருமே வந்து என்னென்னா அதில் வந்து செகண்ட் ஹாஃப்க்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அந்த கேரக்டரை எனக்கு தெரிஞ்சு சேரன்லாம் கூட அப்ரோச் பண்ணாங்க ஆமாம் அமீர் சார் சேரன் சார் எஸ்பிபி சரண் சார் அப்புறம் நண்பா எல்லாரும் நிறைய பேர் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வராங்க அவங்களுக்கும் என்ன ஷூட்டிங் டைம் நெருங்கிட்டே இருக்குது ஒரு நாள் என்னை கூப்பிட்டு நீ வந்து ஒரு வாட்டி ராஜேஷை பார்த்துரு ஆஃபீஸில் அப்போ ராஜேஷ் சார் பார்த்து சார் வணக்கம் சார் எப்படி சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்பா எப்படி சரி சார் 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 ஓகே சார்ன்றார் அவர் வீட்டில் போய் அவன் மிஸ்ஸஸ்டையும் மாமியார்ட்டையும் கேட்டிருப்பார் பொறுத்து நல்ல தம்பியாக சீரியல்லாம் நடித்தாராமே ஐயோயோ அவன் ஒரு கொலகாரன் அவனை போய் ஓட்டுறது அவனை மாதிரி ஒரு மோசமானவன் கிடையாது எங்களுக்குலாம் அவனை பிடிக்கவே பிடிக்கும் அப்புறமா அவன் நடிப்பான்லாம் அதாவது அவ்வளோ வெறுப்பு இருந்தது அந்த கேரக்டர் மேலே நல்ல தம்பிங்கிற ஒரு ஏன்னா ராதிகாக்காவை வந்து டார்ச்சர் பண்ணுற ஒரு கேரக்டர் ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து அப்போ ராதிகாக்கா தான் டெலிவிஷன் சூப்பர் ஸ்டார் ஸோ வந்து நம்மளை ஒரு நம்பியார் லெவலுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க ஐயோயோ அவனா வேணவே வேணாம் ஏன்னா அந்த இதுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் ஸ்கூலில் வந்து என் ஒய்ஃப் அப்போ ஒர்க் பண்ணாங்க வேளாங்கண்ணி ஸ்கூலில் கல்யாணம் ஹவுஸில் வந்து அப்போ என் டாக்டர் வேறு மிஸ் ஆப்போ ஸோ அவங்க வீட்டிலே இருந்தாங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு போய் நான் ஸ்கூல்லேயே விட்டுறேன் அவங்க டீச்சராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி ஸோ நான் அவங்கள இறக்கி விட்டுட்டு போகிறேன் ரியர்வியூ மிரரில் பார்க்குறேன் ஒரு 2-3 லேடிஸ் வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க யாரும் சம்மந்தமே இல்லாமல் வந்து இறக்கி விட்டவன வந்து பேசுகிறாங்கன்னு போயிட்டேன் சாயங்காலம் அவங்களை பிக்கப் பண்ண போகும்போது கேட்டேன் என்னம்மா சொன்னாங்க உன்னை இறக்கி விட்டு போகிறாரு யாருன்னு கேட்டாங்க என் புருஷனை எப்படி அந்த கொலகாரனோட குடும்பம் நடத்த அப்படின்றாங்க நான் சொன்னேன் இல்லைங்க அவன் பயங்கர காமெடியான ஆளுங்க பயங்கரமாக சிரிச்சேன் நீ வேறம்மா நீ அரசியலாம் பார்த்தது இல்லையோ அதாவது அந்த கேரக்டரை அவனை நிஜமா அதை டெய்லி அவங்க வீட்டுக்குள்ளே அந்த அப்போ தான் எனக்கு அந்த டெலிவிஷனோட இம்பேக்ட் என்னென்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க மைண்டில் போய் இருந்தது அதே தான் இவங்க ராஜேஷ் சார் வீட்லேயும் வந்து சொல்லிட்டாங்க ஐயோயோ அது போட்டிங்கன்னா உங்கள் கேரக்டரே காலி படமே காலி யாருக்கு லேடிஸ்க்கு அவரை சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டாங்க ராஜேஷ் சார் வந்து இதை சின்ன அண்ணாட்ட சொல்லியிருக்காரு
ராங் இமேஜ் இருக்கு அந்த கேரக்டருக்கு. ஆ இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் இமேஜ் இருக்கு சார். நம்மள வந்து ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு அண்ணன், நல்ல ஒரு ஹியூமர்லாம் இருக்கணும். பயங்கர நெகட்டிவ் இமேஜ் இருக்கு லேடிஸ் கிட்ட. மிஸ் ஆச்சுன்னா டோட்டலாக மாட்டிக்கும் சார். நம்ம வேற யாராச்சும் ட்ரை பண்ணுவோம். நான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதை எனக்கு சக்தி சார் வந்து சொல்லிட்டார். கேமராமேன் சக்தி சார் எங்கள் யூனிட்டில் இருக்கிறதுனால சார் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த நெகட்டிவ் இமேஜ் இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஆமாம் சார் கரெக்டு தான். நானே கண் கூட பார்க்குறேன். பழமுதுச்சல்லாம் போய் ஒரு குழந்தை அப்படி கிட்ட வந்துச்சுன்னா கூட நம்ம அந்த குழந்தைகிட்ட போனால் டப்புக்கு பிடிச்சி இருப்பாங்க. பயங்கர அவர்ஷனில் தான் இருக்குது. நானும் வில்லனாக ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். இப்போ இந்த இமேஜோட ஒரு வில்லனாக இல்லைனா கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும், நெகட்டிவ்க்கு பண்ணலான்னு தான் பார்க்குறேன் சார். பாப்பா சார் எதாமல் ஏதோ பண்ணுவோம் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நாள் சீனா சார் ஃபோன் பண்ணி, சுபு நீ நாளைக்கு கும்பகோணம் கிளம்பணும் என்னென்னா, இல்லை நீ பண்ணுறதுக்கு ஓகேன்ட்டார் ராஜேஷ், ஏன்னா நல்லா யோசிச்சுட்டிங்களா, ஏன்னா நீ எனக்கு சிச்சினனும் ரொம்ப ஃபேமிலி மாதிரி, நாளைக்கு அதை ஏதாச்சும் இதனால மிஸ் ஆகிடப்போ, இல்லை இல்லை சுபு பேசிட்டோம் நீ வந்துடு, நீ கிளம்பி போயாச்சு. போனால் ஃபஸ்ட்டு டே பாஸ் வந்து எக்ஸாம் போகிற சீனு, பிட் எடுத்துகிட்டு போகிறது முக்கியம் இல்லை தம்பி, அதை பார்த்து பாஸ் பண்ணுங்கிற ஒரு சீன். அந்த சீன் பண்ணும்போது ராஜேஷ் சாருக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு. அவர் ஒரு விஷயம் சொன்னால், நான் இப்படி பண்ணட்டுமா சார்னு சொல்லி நான் ஒன்று பண்ணேன், நல்லாயிருக்கு சார் அப்படின்னு சொன்னார். ஒரு ரெண்டு நாளில் வந்து ராஜேஷ் சார் வந்து பயங்கரமாக டியூன் ஆகிட்டார், டியூன் ஆகிட்டார். எனக்கு ராஜேஷ் சாருக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. பட் இப்போ என்னென்னா, ஆடியன்ஸுக்கு எப்படி வந்து எடுத்த உடனே இந்த இமேஜை பிரேக் பண்ணி கொடுக்குறதுங்கிறதுக்காக தான் அவர் ஃபஸ்ட்டு இந்த புல்லெட்டில் வர சீன்லாம் எடுத்து, புல்லெட்டில் வராருன்னு பார்த்தோன்னே இவரை வந்து நீங்கள் வந்து டெரர்லாம் நினைக்காதீங்க, இதயம் படத்தில் வர முரளி மாதிரி, அங்கேயே ஆடியன்ஸை டியூன் பண்ணி ரொம்ப சாஃப்டான கேரக்டர்னா, அந்த இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து எனக்காக ஆட் பண்ணார். அந்த இமேஜை பிரேக் பண்ணுங்கிறதுக்காக வந்து ராஜேஷ் சார் அதை பண்ணார். இதெல்லாம் முடிஞ்சு நாமக்கல்லில் போய் நாங்கள் அந்த மல்லிப்பூ சீன்லாம் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னு சொன்னார். சார் நான் சொன்ன தப்பாக அனுப்பிச்சு மாட்டேங்களே, என்ன சார் சொல்லுங்கள் சார், நான் நீங்கள் பெரிய ப்ரொடியூசரோட பையன், நீங்களே ப்ரொடியூசர், அவ்வளோ பெரிய ரைட்டர் பஞ்சு சார், நான் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட் டே ஒருவேளை எனக்கு உங்களோட செட் ஆகலைன்னா, நான் உங்களை செட் ஆகலைன்னு சொல்லி எப்படி சொல்கிறதுங்கிற ஒரு பயம் தான் எனக்கு ரொம்ப இருந்தது. ஏன்னா நான் உங்களோட ஒர்க் பண்ணதில்லை, இன்னொன்று உங்களோட இமேஜ் ஒன்று இருந்தது. அதனால் நான் சீனு சார்கிட்ட சொல்லிட்டேன், நான் எடுக்கிறேன் சார், செட் ஆகலைன்னா உங்கள்கிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் தான் அதை அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் சீனு சார்கிட்ட சொல்லிட்டு தான் சார் வந்து பண்ணேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு சீன் நீங்கள் நடிக்கும் போதே எனக்கு மைண்டில் நீங்கள் தான் அண்ணங்கிறது எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார். ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நான் அப்படியே பார்த்துறேன் சார், நல்ல வேலை சார் என்கிட்ட நீங்கள் இதை சொல்லலை, ஏன் சொல்லிடுறீங்கன்னா போகணான்ட்டு போயிருந்தேன். பட் ஆனால் நான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை மிஸ் பண்ணிடுவேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, டோட்டலாக இருந்த நெகட்டிவ் இமேஜ் வந்து 200% பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் வந்து டிஸ்கஷனில் உட்காரும்போது ஃப்ரெண்டு கௌரவ்னு சொல்லிட்டு டேரக்ட் பண்ணும் போது, இந்த நெகட்டிவ் கேரக்டர் நான் பண்ணேன் சார், நீங்கள் போய் நெகட்டிவ்லாம் பண்ணால் யார் சார் ஒத்துப்பாங்க, அடப்பாவீங்களா, பாசிட்டிவ் படத்தினுடைய இம்பாக்ட் அப்படியே மாறிடுச்சு டோட்டல். அந்த டெலிவிஷன்லேருந்து இங்கே சினிமாவுக்கு வரும்போது சார் நீங்கள் அவ்வளோ நெகட்டிவ் இமேஜ் இருக்குது உங்களுக்குன்னு சொல்லும்போது பாசிட்டிவாக மாறுது. பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் நெகட்டிவ் பண்ணவே முடியல என்னால். நான் இன்றைக்கி வரைக்கும் நெகட்டிவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் சொல்ல, நான் என்னால் ஹைட்டாக தான் இருக்கேன், நல்லா தமிழ் பேசுவேன், வாய்ஸ் வில்லனுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா இன்னும் வில்லனாக அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக கிடைக்கல. சுந்தர் சி சார் தான் அப்புறம் வந்து ஒரு காமெடி வில்லனாக வந்து மசாலா கஃபேலையும் அரண்மனையிலையும் யூஸ் பண்ணார். பட் ஆனாலும் அந்த வில்லனுக்கான அந்த இம்பாக்ட் கிடைக்கல. தலைவா படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி விஜயோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? விஜய் சார் வந்து எனக்கு பழக்கமே கிடையாது. தலைவா ஒர்க் பண்ணுற வரைக்கும் வந்து விஜய் சார் வந்து எனக்கு பழக்கமே இல்லை. அதுக்கு முன்னாடி பார்த்ததுண்டா பேசியதுண்டா? எங்கேயாச்சும் இந்த ரெசிடென்சியில் வந்து சஞ்சீவ் அவங்க சாய் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்போ நானும் ரெசிடென்சிக்கு தான் ரெகுலராக போவேன். அங்கே ஒரு ஹலோ ஹாய் அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் அதிகமாக பேசினதே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து தலைவா ஷூட்டிங் அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப பழக்கம் இல்லையேன்னு சொல்லிட்டு நானும் மார்னிங் செட்டுக்கு போனேன், எல்லாருக்கும் ஹலோ சொல்லிட்டு நான் பாட்டு போய் உட்காந்துருவேன் கேரவேன்ல. அப்போ என்ன பொன்வனன் சார், மோனோபாலா சார், இவங்களோட உட்காந்து ராஜாமாமா பாட்டு கேட்டுக்கிட்டு ஏதாச்சும் பழைய கதையெல்லாம் பேசிட்டு இப்படி இருக்கும். இப்போ ரெண்டு நாள் கழித்து ராஜேந்திரன் சொல்லி அவங்க விஜய் சாரோட மேனேஜர் அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் அவர் வந்து கூப்பிட்டேன். சார் கூப்பிட்டேன், என்ன நீங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டோம், கலகல வந்தால் போய் உட்காந்துக்கிறீங்க, இல்லைங்க நீங்கள் பேசுவீங்களா மாட்டிங்களான்னு தெரியல, எனக்கு உங்களோட பெருசாக பழக்கம் இல்லை, நான் பாட்டு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்கள் ப்ரைவசி இது பண்ணாது, அதனால தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னா எல்லாம் திருப்பி மனவில் எல்லோரும் ஒரு ஏன்னா மேக்ஸிமம் எங்களுக்கு ரோட்டில் ஷூட்டிங். ஸோ என்னென்னா எல்லாம் ஒரே வண்டியில் உட்காந்துப்போம், விஜய் சார் நான் மனோபாலா சார் எல்லாம் ஒரே வண்டியில் உட்காந்து ஜாலியாக அப்புறம் அப்படியே பேச ஆரம்பிச்சு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக வெரி. ஆக்சுவலாக என்னன்னு சொன்னால், தூரத்துலேருந்து பார்க்கறதுனால நம்மளுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிட்ட பழகும்போது ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பழகிற மாதிரி தான் இருந்தார் விஜய் சார். அஜித்தோட சேர்ந்து நீங்கள் நடித்த முதல் படம் மங்காத்தா தான் இல்லை? அஜித் சார் வந்து மங்காத்தால ஒர்க் பண்ண, அது எங்கள் யூனிட்டுங்கிறதுனால, வெங்கட் பிரபு யூனிட்டுங்கிறதுனால வந்து செம்ம ஜாலியாக கலாட்டா எல்லாமே டே ஒன்லேருந்து அதை கலாட்டா பண்ண ஆரம்பிச்சாச்சு. எனக்கு ரெண்டு பேருமே ஆக்சுவலாக வந்து என்னென்னா, வித் தலைவா ஷூட்டிங் பண்ணும்போது வந்து எனக்கு இங்கே ரிப்பு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ரோட்டில் ஓடி வந்து ஒரு இன்னோவாவில் அடித்து நான் கீழே விழுணும், விழுந்து நான் எந்திரிச்சு ஓடணும்.
அது எனக்கு என்ன நேரமானு தெரியல. நான் வேகமாக ஓடி வந்து இடிச்சா கண்ணாடி விண்ட்ஷீல்டே உடஞ்சி நான் இனோவாக்குள்ளே விழுந்துட்டேன். விழுந்து திருப்பி கீழே விழுந்தேன். அந்த சைடு ஏஎல் விஜய் சார் பதறாரு, இந்த சைடு சில்வா மாஸ்டர் ஓடி வர்றாரு. எனக்கு அப்போ ஒன்றும் பெருசாக தெரில, இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்ட்டு விஜய் சாருக்கு பின்னாடி காரில் உட்காந்துருப்பாரு. கேள்விப்பட்டு வந்துட்டார், ஒன்றும் இல்லை இல்லைண்ணா ஆள் ஓகே தானே, இல்லாமல் இல்லை இல்லைண்ணா இன்றைக்கி வேணால் கேன்சல் பண்ணால் பண்ணிடலாம் ரெஸ்டட் வந்து, இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பிரச்சனை. ஸோ அப்புறம் அந்த ரோடில் ஃபுல்லாக ஃபைட் சீக்வன்ஸு, நான் கீழே படுத்துருக்கணும், அவர் என்னை தூக்கணும் எல்லாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து எங்கிட்ட வந்து உட்காந்து, நான் இப்படி பிடிச்சி தூக்குவேன், இங்கே வலிக்குதான்னு பாருங்கள், இல்லை நான் கொஞ்சம் மெதுவாக தூக்கட்டுமா, இல்லை நீங்கள் எந்திரிச்சிடுறீங்களா, தலை கீழே பட்டுறக்கூடாதுன்னா நீங்கள் கீழே விழும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்வா மாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு ஃபுல்லாக கீழே இருக்கேன் நீ கேப்பா அது இதெல்லாம் ஃபுல்லாக போட சொல்லி அப்படி பார்த்துக்கிட்டாரு சார். அதே மாதிரி நைட் நான் ரூம் போனதுக்கப்புறம் கூட ஒழுங்காக ஆல் ரைட்டாக கேளுங்க செக் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சு செக் பண்ணதெல்லாம் பண்ணி அதை அந்த மாதிரி பார்த்துக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, அந்த ஷூட்டிங் முடிஞ்சது நான் இங்கே வந்துட்டேன். அது அதுக்கப்புறம் நான் இங்கே நிமிர்தனில் போயிட்டு வந்தது. அங்கே என்னாச்சு, மங்காத்தா ஷூட்டிங்கில் வந்து பேங்காக்கில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே அந்த ஒரு ஃபிஷ் ஆயில் மாதிரி ஏதோ ஒன்று வந்து டக்குன்னு ஷார்ட்டுக்கு பிரபு என்ன சொல்லிச்சு, ஆனால் இது அப்படியே கடிச்சிக்கிட்டே நில்லுங்க அப்படின்ச்சு. கடிச்சிட்டே இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக ஃபிஷ் அப் அலர்ஜி, எனக்கு அதில் ஃபிஷ் ஆயில் இருக்கும் தெரியாது, அது சிக்கன் சாத்தே. ஆனால் அவன் பேங்காக்கில் வந்து எல்லாத்துலேயும் ஃபிஷ் ஆயில் ப்ரஷில் போட்டு தடவிடுவான் பிறகு. அந்த வாயில் வச்சோன்னே இந்த சைடெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பிரபுட்டு சொன்னேன், பிரபு இது டக்குன்னு ஃபேஸ் வீங்கிடும் பிரபு, எனக்கு க்ளோஸ் ஏதாச்சும் இருந்தால் டக்குன்னு எடுத்துரு அப்படின்னோடனே, இல்லை நான் அஜித் சார் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போய் பிரபு சொல்லுற மாதிரி சும்மா, ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் அவர் ஃபஸ்ட்டு அவர் எடுங்க எடுங்க, அதாவது நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் எடுங்க, எந்த ஃபஸ்ட்டு எடுங்கன்னா சொல்லு. டக்குன்னு வந்துச்சு பிரபு, டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு க்ளோஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. எடுக்க ஆரம்பித்தோன்னே இந்த சைடெல்லாம் ரெட் 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 ரெட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பிரபுட்டு சொன்னேன், இது நீ கண்ட்ரோல் ஆகாது, இது வந்து ஒரு 3-4 hours போடும் பிரபு, மருந்தும் ஆக்சுவலாக எனக்கு அப்போ சரியாயிடுச்சுன்னு சொல்லி மருந்தும் கையில் எடுத்துகிட்டு போகல. நம்ம ஃபிஷ் நான் அப்போ வந்து மோஸ்ட்லி வெஜிடேரியனாகவே மெயின்டைன் பண்ணிட்டேன் பேங்காக்ல போயிட்டு, ஷார்ட்டு சிக்கன் தானேன்னு சொல்லி வாயில் வச்சது இதாகிடுச்சு. பின்னாடி ஒரு அப்புறம் அவன் மேலே போய் அஜித் சார் போர்ஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பின்னாடி ஒரு இடத்துல போய் ஒரு தின்ன இல்லை மாதிரி ஒரு இது மாதிரி இருந்தது, படுத்துட்டேன் முடியல, அந்த இச்சிங்னஸ் வந்து வந்துடுச்சு, படுத்துட்டேன். கொஞ்சம் நேரத்தில் ஃபேஸ் சப்சைட் ஆகிடுச்சு. ஃபேஸ் சப்சைட் வந்து நான் பிரபுட்டை சொல்லிட்டேன், பிரபு அசிஸ்டண்ட்டை கூட சொல்லிட்டேன், ஃபேஸ் சப்சைட் ஆகிடுச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலான்னு. எந்திரிக்கும் போது அந்த இருந்து பாடி வேறு மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. சட்டையை கழட்டினா பட்ட 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 பட்டே உடம்பு ஃபுல்லாக ரெட்டு. அஜித் சார் பார்த்தேன், இப்படி எப்படி ஒரு இல்லை சார், எனக்கு ரெகுலராக வரது தான், மாத்திரை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், நாளை காலையில் பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கே இருக்காது உடம்புல, இது அப்படி இல்லை 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 இதுக்கு என்ன மெடிசன் இருந்தாங்க யாரும் இங்கே போங்க லோக்கல் யார் செக் பண்ணி என்ன சாப்பிட்ட மெட்ராஸில். ஸோ அந்த மாதிரி எவ்ரிபடி அவங்களுக்கு என்னன்னா அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க கூட இருக்கிறவங்கள, அந்த அந்த மாதிரி ரெண்டு பேருமே அந்த விஷயத்தில் வந்து பழகிறதுக்கு வந்து அவ்வளோ இனிமையானவங்க. வெளியில் சொல்கிற மாதிரியோ அந்த ரெண்டு பேரும் இப்படி ஹெட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரெண்டு பேரும் வந்து அப்புறம் ஆக்சசபிள் கஷ்டம் எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. ரெண்டு பேருமே ஸோ நைஸ் ஸோ ப்ளசன்ட், ரெண்டு பேருமே அந்த அந்த ஹேங்கப் இல்லை. எப்படி நம்ம ரஜினி சார் கமல் சார் எப்படி நம்ம வீட்டில் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணோமோ அதே கம்ஃபர்டபுள் ஃபீலிங் தான் வந்து அஜித் சார்ட்டும் விஜய் சார்ட்டும் இருந்துச்சு. சூர்யா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நம்ம போலாம் கேட்டுப்பார் டைம், அதுக்கு முன்னாடிலேருந்தே சிவகுமார் அங்கிளோட இருந்த அவங்க நட்பு காரணமாக சூர்யா வந்து நம்மளுக்கு எப்போவுமே நல்ல நண்பராக இருந்தேன். இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து வந்து சிவா பயங்கர க்ளோஸ் ஆகி, சிவா இந்த என்னையும் சிவாவையும் ஒன்று சேர்த்தது வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஃபுட்டி, உணவு பிரியர்கள். கொஞ்சமாக தான் சாப்பிடும் சிவா, நான் நல்லா சாப்பிடுவேன், சிவா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். பட் ஆனால் எது எங்கே கிடைக்குங்கிறதுல ரெண்டு பேருக்கும் போட்டி, இந்த ஊரில் அது கிடைக்குமா அந்த ஊரில் இது கிடைக்குமா, போகிற வழியில் இங்கே சாப்பிட்றோமோ அங்கே சாப்பாட்டு விஷயத்தில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் இணைய ஆரம்பித்தோம். பட் ஒரே வேவ் லென்த் ரெண்டு பேருக்கும், ரெண்டு பேருமே லைக் மைண்டடாக இருந்து சிவா இஸ் பிரிட்டி ஆக்சுவலி வெரி க்ளோஸ் டு மீ இப்போ அப்படின்னு சொல்லுன்னா சிவாவோட ட்ராவல் ஆனது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன, கார்த்தியும் அதே தான், சூர்யாவோட அந்த பழக்கங்கள் இருந்ததுனால வந்து பிரியாணியில் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக கார்த்தியோட ட்ராவல் ஆனோம். என்னென்னா எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க, இல்லை அப்பா நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்கங்கிறதுனால அந்த ஐஸ் பிரேக்கிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு அதுவே பாதி விஷயத்தை வந்து டைம் சேவிங் சார் ஐம் ஸோ அண்ட் ஸோ அதெல்லாம் தேவையே படல, டச் அதெல்லாம் அப்பா கொடுத்தது தான். நம்ம உள்ளே போயில சார் என்ன இருந்தார் சார்ங்கிறது அவங்களுக்கு மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு அப்பா வந்துடுவாங்க, அதனால் அது வந்து அந்த அந்த ஐஸ் பிரேக்கிங் டைம் வந்து எனக்கு எந்த ஆர்டிஸ்டோடையுமே தேவைப்படல. ஒரு நடிகைனா நீங்கள் நிறைய படம் நடிச்சிருங்க, இதில் உங்களுக்கு மிகவும் திருப்தி அளித்த படம்னா எந்தெந்த படங்களை சொல்வீங்க? டெஃபரண்டாக பாஸ்கர்ங்கிற பாஸ்கரன், அதுதான் வந்து நம்மளோட விசிட்டிங் கார்டு. பாஸ்கர்ங்கிற பாஸ்கரன் வந்து ஒரு எனக்கு நான் எனக்கு எல்லா படமுமே பிடிச்சி தான் எங்கள் பண்ணுறேன். எதுவுமே வந்து நம்ம எனக்கு நான் எந்த படம் பண்ணாலும் அந்த கேரக்டர் ரசித்து தான் பண்ணுறோம், நம்மளை ரசித்து தான் அந்த டேரக்டரே நம்மளை கூப்பிட்றாங்க இந்த கேரக்டர் நம்ம ஷூட் ஆகும் சொல்லி. அதனால் எனக்கு இந்த படம் அந்த படம்னா எந்த எல்லா படமுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். நான் ரொம்ப எதிர்பார்த்து ஒர்க் அவுட் ஆகாமல் போன படம் வந்து வாலிபராஜா நம்ம பண்ணதில்ல, அது வந்து ஒரு பெரிய நான் வந்து ரொம்ப காமெடியாகவே ட்ரை பண்ணேன் அந்த ஒரு படம். பட் ஆனந்த சுரேஷ் சார்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பண்ணாங்க, படம் ரீச் ஆகாததுனால அது
எனக்கு அந்த ரீச் ஆகலைங்கிற வருத்தம் அந்த ஒரு படத்தில் மட்டும்தான். மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சு, நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. நல்ல பண்ணியிருக்கோன்னு பேர் வாங்கி ரீச் ஆகாமல் போன படம்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வாலிபராஜா ஒன்று தான். மற்றபடி எல்லாமே வந்து நம்மளுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து நான் நவீன சரஸ்வதி சபதம் வந்து என்ன சிவனா நடிக்கணும்னு கேட்டப்பெல்லாம் நான் நடிக்க மாட்டேன் சார். நான் சொன்னேன் எங்கள் சிவன் கையில் இருக்க சூழல் சைஸ் தான் இருக்கிறேன் நான். அது சிவன் வேஷம் போட்டாலே மைண்டில் யார் வரும், சிவாஜி சார் வரும், இல்லை கமல் சார் வருவாங்க, ஜெமினி சார் வருவாங்க, அந்த கேலிபர்லாம் போய் நிற்க முடியாதுங்க, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயமா வந்து கமல் சார் ஆஃபீஸ்க்கு வந்து நான் போயிருந்தேன், மேக்கப் போட இருந்தேன். கமல் சார் ஆஃபீஸ் போனேன், என்ன ஓ பிரேக்கா, ஷூட்டிங்லேருந்து வரியா அண்ணன், நான் அங்கிள் இல்லை பிரேக்கில் தான் வந்தேன், டேரக்டர் சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டார். சொல்லிட்டு தான் வந்தேன், வெங்கட் பிரபு தான் டேரக்டர். அது மாதிரி இப்போ கூட அந்த சிவனா நடிக்கிறது, ஆமாம் ஏன் பண்ண மாட்டேன்ட்டியா, நீ ஆடியன்ஸ்க்கு மைண்டில் எது வரும், நம்மளை பார்த்தா சிரிச்சிட மாட்டாங்க. நான் அப்போ அதான் சொன்னேன், இல்லை இல்லை பண்ணணும், ஏன்னா இதெல்லாம் லைஃப்பில் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா இப்போலாம் மைத்தலாஜிக்கல் யார் எடுப்பாங்கன்னு தெரில, வரும்போது அந்த வாய்ப்பு விடாது, அது எவ்வளோ பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியுமா பண்ணிக்கோ. அப்புறம் தான் சிவனா நடிக்கிறது ஒத்துக்கிட்டு சிவனா நடித்து அதுவும் ஒரு விதத்தில் நம்மளுக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்துச்சு. அது ஒரு விதமான ஒரு மாடர்ன் சிவாவாக பண்ணி அதில் வந்து அது கொஞ்சம் நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்துச்சு. அதுவும் உங்கள் அப்பாவுக்கு எஸ்பி முத்துராமன் மாதிரி உங்களுக்கு வெங்கட் பிரபு இல்லை? கண்டிப்பாக சொல்லலாம். அப்பாவுக்கு வந்து முத்துராமன் அங்கிள் வந்து அவங்க ஒரு ரைட்டர் டைரக்டராக, அதே மாரி ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை. அப்பா கேஆர்னு சொல்லலாம், அப்பாவும் கேஆர் ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் ரைட்டர் டேரக்டர், ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி சொல்லலாம். அப்பாவும் கேஆர் சார் மாதிரி, நானும் வெங்கட் பிரபுவும் சொல்லலாம், அப்பாவும் நீங்களும் மாதிரி சொல்லலாம். எப்படி அந்த நட்பு துளிர்த்தது? சின்ன வயசுலேருந்து எல்லாமே ஒன்றா தானே அங்கிள் இருக்கும். அவன் நடுவில் அவன் கொஞ்ச நாள் லண்டனுக்கு போனார் படிக்கிறதுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா யுவனா, கார்த்திக், பிரபு, பிரேம, சரண்ணா, யுகி எல்லாருமே ஒரு டீமாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க நிறைய ஸ்டேஜ் கச்சேரிகள் நிறையா பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லி. அப்போ யூஸ் டு ட்ராவல் வித் தம். ஸோ இங்கே ஷூட்டிங் இல்லை, ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் அவங்களோட தான் ட்ராவல் பண்ணுவேன். சென்னை 28 வந்து பிரபு சரணனா ப்ரொடியூஸ் பண்ணது, பிரபு டைரக்டர்னு சொல்லும்போது கனியண்ணாக்கும் எனக்கும் தான் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லுச்சு பிரபு. ஸோ இப்படி தான் எங்களுடைய நட்பு இருந்தது. ஆனால் பிரபு கிட்ட வந்து என்னென்னா, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கேரக்டர் நான் பண்ணுறேன்னு கேட்டேன். இளவரசு கேரக்டர் ஃபஸ்ட்டு கேட்டேன், இளவரசன் கேரக்டர் நான் பண்ணுறேன்னு. இல்லைண்ணா அது இளவரசன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கேரக்டர் அது பசங்களோட தாண்டி தானடா இருக்குது, ஒரு டிரைவர் தானே, அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன். இல்லை அது நான் அஜய் மாஸ்டருக்கு சொல்லிட்டேன். அப்போ என்னன்னா நான் நடிப்பட மாட்டேன் பிரபு சொன்னேன், நம்பிக்கை வரல வரல. அப்போ அரசி பண்ணிகிட்டு இருக்கேன், கனிவண்ணோட அரசி ஒன்று போயிட்டுருக்கேன். அப்புறம் சரோஜா பண்ணும்போதும் வந்து டெலிவிஷன் ஆர்டிஸ்டாக ஒரு டெலிவிஷன் நடிகனா சிவா அந்த படத்தில் நடிச்சிருப்பார், அவரோட கல்யாணத்துக்கு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி நான், ரஞ்சிதா, ராதிகாக்கா எல்லோரும் வந்து வர மாதிரி. அப்போவும் அந்த படத்துலையும் அப்படி தான் வந்தேன். பாஸ்ங்கிற பாஸ்கருக்கு அப்புறம் தான் பிரியாணி வந்துச்சு, மங்காத்தா வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை நம்பிக்கை வந்துச்சு. அதான் சொல்லுவேன் பிரபுட்ட, நீ என்ன தைரியமாக என்னை கூப்பிட்ட நடிக்க வச்ச, நடிப்பேன் ரீச் ஆனால் அப்புறம் தான் கூப்பிட்டு நடிக்க வச்சு அப்படின்னு. இல்லைண்ணா இல்லைண்ணா, சும்மா விளையாட்டாக இது பண்ணிப்போம். அப்புறம் பிரபு வந்து என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஒரு டெசிஷன் எடுக்கும்போது தான் திருப்பி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து, சரி ஓகே ப்ரொடக்ஷன் சொன்னால் நீங்கள் இருந்து தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபு என்னை கூப்பிட்ட போது, நான் அந்த ப்ரொடக்ஷன் வேணான்னு ஒதுங்கி போனதே வந்து திருப்பி வந்ததுக்கு காரணம் பிரபு கூப்பிட்டதுனால தான் ப்ரொடக்ஷனுக்கு வந்தேன். வந்து இப்போ அதோட வந்து ஒரு 3-4 படம் பண்ணோம். இப்போ நான் திருப்பி பிரபுக்கிட்ட சொல்லிட்டேன், இப்போ போதும் ப்ரொடக்ஷன் எனக்கு, இது 30 வருஷத்துக்கு மேலே பண்ணியாச்சு, திருப்பி நான் இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சேன்னா இதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகுது. ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன்ன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டோன்னா அது முடிச்சு வெளியில் வர்றது வரைக்கும் வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா எவ்ரி மினிட் இஸ் மணி, கொஞ்சம் நம்ம ஸ்லிப் ஆனாலும் அங்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்த காசு இதுவாகிடுது. ஸோ அதெல்லாம் நம்ம வேறு எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ நான் அதெல்லாம் தான் பிரபுட்ட சொன்னேன், பிரபு நான் நடிகனாக இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கு, நான் அது அப்படியே க்ரியேட்டிவ் சைட்லேயே இருக்கேன், திருப்பி ப்ரொடக்ஷன் உனக்கும் வேண்டாம், ஏன்னா நீயும் க்ரியேட்டர், உன்னோட பலமே க்ரியேஷன் தான். நம்மளுக்கு வந்து சென்னை 28 அன்றைக்கி நம்ம வந்து காலத்தின் கட்டாயத்துக்காக ப்ரொடியூஸ் பண்ணோம், நம்ம வந்து நம்ம ப்ரொடியூசர் ஆகணும்னு ஆசைப்பட்டு பண்ணல. ஸோ அதனால் வந்து நீ வந்து டைரக்டராகவே இரு, நான் நடிகனாகவே இருக்கேன், திருப்பி ப்ரொடக்ஷன்னா அது பிஆர் ப்ரொடக்ஷன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு, இப்போ பிரபுவும் அஸ் ஹீஸ் ஒர்க்கிங் ஆன் இஸ் ஓன், ஐ எம் ஒர்க்கிங் ஆன் மை ஓன். ஆனால் ஸ்டில் வி கண்டினியூ. இப்போ நான் இப்போ இங்கே வரும்போது கூட பிரபுட்ட பேசிட்டு தான் வந்தேன், சித்ராங்கில் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன், நீ என்ன பண்ணிட்டுருக்கேன், இன்றைக்கி அந்த சீன் எடுக்கிறியா, ஓகே இந்த ஒர்க் போகுதா, ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஸோ நட்பு தொடருது அதுதான். உங்களுடைய இரு நெருக்கமான நண்பர்கள் ஒரு பக்கம் சமுத்திரக்கணி, இன்னொரு பக்கம் வெங்கட் பிரபு, ரெண்டு பேர்கிட்ட இருக்க இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிரபு க்ரியேட்டராகனா ஒரு யங்ஸ்டராக இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற விஷயங்களை ஒரு நல்ல லைட்டர் வெயினில் சொல்லக்கூடியது வந்து பிரபுவோட மிகப்பெரிய பலம்னு சொல்லுவேன். அதாவது ஒரு பசங்களுக்குள்ளே நடக்கக்கூடியது, லைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கி இருக்கிற இன்டென்ஸான விஷயங்கள் சொல்கிறதுல வந்து கனி பயங்கர பயங்கர பவர்ஃபுல்லாக, கனிக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பலம். இஸ் அ வெரி குட் ரைட்டர் அண்ட் இஸ் அ வெரி குட் ரீடர்.
அது ஒரு முக்கியமான அவன் படிக்காத புக்ஸே இல்லைன்னு சொல்லலாம். கனி அவ்வளோ படிப்பாங்க. கனி கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய பலம் என்னென்னா வந்து நான் அரசியலேருந்து பார்க்குறேன், அரசியல் சார் உன்னைச்சரணிலேருந்து பார்க்குறேன். ஏன்னா உன்னைச்சரணப்போ கனியண்ணாவை கூட்டு வந்தது வந்து சரண் தான், அன்னி சீரியல் சரண் நடித்ததில் கனியண்ணாவோட பழகம். கனியை கூட்டு வந்து மச்சான் தான்டா டேரக்டர் அப்படின்னு சொல்லி உட்காந்து உன்னைச்சரணன் கதை சொல்லி அப்போ அந்த படமும் சரணுக்கும் அப்போ நான் தான் ப்ரொடக்ஷன் பண்ணேன் ஃபஸ்ட்டு உன்னைச்சரணனுக்கும். ஸோ அப்படி தான் கனியண்ணா பழக்கம் வச்சு. அப்போலேருந்து என் கனியண்ணாவோட ட்ராவலிங் இப்போ இன்றைக்கி வரைக்கும் தொடருது. கனியண்ணாட்ட வந்து என்ன, நான் சொன்ன மாதிரி வெரி பவர்ஃபுல் ரைட்டர், வெரி இன்டென்ஸ் ரைட்டர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சில சமயம் கனியண்ணாட்ட தான் சொல்லுவேன் அது ஓவர் டோஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது ஓவர் டோஸ் ஆகும்போது வந்து என்ன ஆகிடுதுன்னா நீங்கள் வந்து லெக்சர் பண்ணுற மாதிரி ஆகிடுது, சினிமாவை தாண்டி போயிடுங்க, ஆ ப்ரீச்சிங் ஆகிடுது. அது வேண்டாம், கருத்து நல்ல கருத்து, அதை எப்படி கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ரீச்சிங் இல்லாமல் ப்ரீச்சிங்காக இல்லாமல் அதை வந்து ஒரு நல்ல இன்சிடெண்ட்டாக அவங்களுக்கு அவங்களோட அது ஒத்து போகிற விஷயமா பண்ணுங்க. அது ஒன்று தான் கனியண்ணாட்ட வந்து இருக்கும். பட் ஆனால் இது பியூட்டிஃபுல் ரைட்டர், எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர் இருக்கு கனியண்ணா. அண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கக்கூடியதில் வந்து பயங்கர கெப்பாசிட்டி உள்ள ஒரு டைரக்டர். சிவாஜி படத்தில் சுமனுக்கு குரல் கொடுக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? டிஎன்எஸ் நான் பையன் சக்தி ஃபோன் பண்ணி, அப்போ நான் ரெடானில் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, இப்போ உங்கள் சீரியலில் வந்து யாரோ நல்ல தம்பின்னு ஒருத்தர் நடிக்கிறாராம் அவர் நம்பர் கொடு அப்படின்னாரு. நான் என் நம்பரே சொன்ன வேணுண்டு. அப்போ இது ஒன் நம்பர் இல்லைப்பா, நான் தாங்க நல்ல தம்பி. வா நீ தானப்பா, சங்கர் சார் வந்து உன்னை வந்து சுமனுக்கு டப்பிங் கொடுக்க முடியுமான்னு கேட்க சொன்ன. சீரியல் பார்த்தா அவர் அந்த வாய்ஸ் பிடிச்சாரு அவரை அவருக்கு. அப்போ நான் வந்து சுப்பு பஞ்சுங்கிறது தெரியல, பஞ்சு நான் பையன் தெரியாது. அவருக்கு வந்து சீரியல் பார்க்குறாரு, அவர் ஏதோ க்ரால் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆஃபீஸில், அந்த வாய்ஸ் வந்து அவருக்கு பிடிச்சிருச்சு. இந்த வாய்ஸ் வந்து சுமன் சார் நல்லா இருக்கும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சக்தி சார் பேசணும்னா அவர் பயங்கர ஹாப்பியாக தான் சும்மாவாக பேசலாம் பேசணும் இப்போ எல்லாம் பேச ஆரம்பித்தோம். காந்தி கிருஷ்ணா சார் தான் இப்போ டப்பிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் ஃபுல்லாக பேசிட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் போய் நான் கோனன் ஆடியோ சொன்னேன்னா முடிச்சிட்டேன், என்ன பேசிட்டேன்னு சொல்லு, முடிச்சிட்டே இல்லையான்னு அவங்க தான் சொல்லணும் அப்படின்னாங்க. சரி நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். போய் சரவணன் சார்லாம் போய் பார்த்துட்டு இன்னும் ஒரு ஒரு ஒன் வீக் கழிச்சு ஃபோன் வந்துச்சு. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் கூப்பிட்டாங்க, சரின்னு போனேன். கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக வர சொன்னாங்க, சரி ஓகே போனேன். அந்த வாய்ஸ் பேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. காலையில் ஒரு 7:30 போனேன், இன்ஜினியர்லாம் ரெடியாக இருந்தாங்க. காந்தி கிருஷ்ணா சார் அந்த ஃபஸ்ட் அந்த காலேஜில் அந்த நீங்கள் கொடுக்குறது டொனேஷன் இல்லைங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சார். இன்னும் கொஞ்சம் அது ஒரு 60 வயசுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு பேஸ் ஏற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் சார், கொஞ்சம் ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க உடம்ப, கொஞ்சம் அந்த வாய்ஸ் கொஞ்சம் ரஃபாக வருமானு பாருங்கன்னு சொல்லி டேரக்டர் சொல்ல சொன்னாங்க. நம்ம பேசினேன், சரி சார் நாங்கள் டேரக்டர் காமிச்சிட்டு கூப்பிட்றோம் சார். அப்புறம் திருப்பி ஒரு வாரம் ஃபோன் வரல. சரி நம்ம இந்த சைடு வேலைகள் ரெடானில் போயிட்டே இருந்தது, சரி வேறு ஆர்டிஸ்ட் போட்டாங்க பிறகு நம்ம பற்றி பேசலை, ஏன்னா படம் ரிலீஸ் டேட் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சுங்கிறது தெரியுது. திடீர்னு ஒரு நாள் ஃபோனு சார் வந்து அந்த இது ஓகேன்னு சொல்லிட்டார் சார், உங்களே பேச சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லி போய் பேசினேன். சின்ன கரெக்ஷன் தானே சொன்னாங்க, வேறு ஏதாச்சும் கரெக்ஷன் இல்லை, இதே வாய்ஸ் ஃபுல் படம் பேசுனார் அப்படின்னு. ஒரு தடவை டப் பண்ணி முடிச்சுட்டு திருப்பியே எனக்கு அந்த டெலிவிஷனில் இருந்ததுனால டப்பிங் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக பழகிடுச்சு, சீரியல் பேசி பேசி பழகினதுனால. ஸோ இதில் வந்து சரி ஓகே வாய்ஸ் மாற்றி பேசுன்னு சொல்லி அது போதே எனக்கு திடீர்னு வாய்ஸ் கிராக் ஆகிடுச்சு. பாதி படம் பேசும்போது வாய்ஸ் கிராக் ஆகிடுச்சு. பாலகுமார் அங்கிள் தான் எனக்கு டாக்டர், அவர்கிட்ட போனால் 3 நாள் வாயை தொடங்காதுன்றார். எனக்கு இங்கே ப்ரெஷர் என்ன, என் மைண்டில் என்ன ஓடுதுனா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களே, அடுத்த மாதம் ரிலீஸ் டேட் சொல்ல, அடுத்த மாதம் ரிலீஸ்ன்றாங்களே, இப்படி போதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் நம்மளுக்கு அந்த படம் கொடுப்பேன் ப்ரொடியூசராக அது வருது. அப்போ வந்து சக்தி நாட்டை தான் சொன்னேன், நான் 3 நாள் பேசக்கூடாதுங்கிறான், நான் என்னடா பண்ணுறேன், ஐயோ 3 நாள் இப்படி சொன்னும் இன்னும் செகண்ட் ஹாஃப் அப்படியே இருக்கு, இரு நான் சொல்கிறேன். அப்புறம் திருப்பி போனேன், நீ எப்போ முடிக்கிறியோ அப்போ ரிலீஸ் டேட் சொல்லிக்கலான்னு சொல்லிட்டாங்க, பண்ணி வந்து முடி அப்படின்ட்டு போனேன் சார் சக்தி சார். அப்புறம் 3 நாள் கழித்து போய் திருப்பி பேச ஆரம்பிச்சு ஒரு 3-4 டேஸில் முடிச்சு அப்புறம் அவங்க பிளான் பண்ண டேட்டில் வந்துடுச்சு. பட் அது வந்து அவ்வளோ பெருசாக ரீச் ஆகுங்கிறதுல எனக்கு அப்போ டப்பிங்க்கு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மீடியம்ங்கிறது எனக்கு அப்போ ரியலைஸ் ஆகலை. அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு அது ரியலைஸ் ஆகலை. அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வாய்ஸுக்கான விஷயம் எல்லாரும் அதை நல்லத்தம்பி வாய்ஸ்னு சொல்லிட்டாங்க. அந்த ரீச் வந்து அந்த நல்லத்தம்பி ரீச் ஆகிருந்ததுனால அந்த வாய்ஸுக்கு வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்ட். சுமன் சாரோட மதரின்ல எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐ ஃபெல்ட் மை சன் இன் லா லைக் எ மேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்றாங்க. என்னங்க ஆண்டி அப்படின்னா, பா என்ன கம்பீரமாக இருந்தது தெரியுமா, அப்படி பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அவனா சுமன் சார் பேசினாங்க என்கிட்ட, நான் உங்கள் படம்லாம் நிறையா நடிச்சிருக்கேன் தெரியுமா, ஆனால் நல்லா தெரியும் அங்கிள், நீங்கள் எவ்வளோ படம் போட பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவேன் பண்ணியிருக்கீங்க, நல்லா தெரியும் எனக்கு பண்ணியிருக்கீங்க, ஐம் வெரி தேங்க்யூ சுபு, யூ கிவ் லைஃப் டு தட் கேரக்டர்.
சரி சார், தேங்க்யூ சார். சங்கர் பார்த்துட்டு என்ன சொன்னார்? சங்கர் சார் வந்து நான் அப்புறம் லட்சுமணா ஸ்டுடியோவில் போய் பார்த்தேன். லட்சுமணாராயண ஸ்டுடியோவில் ஃபினிஷிங் படம் முடிச்ச அன்றைக்கி சொன்னாங்க, டேரக்டர் இங்கே தான் இருக்கார் சார், போய் பார்த்துருங்க அப்படின்னு. டேரக்டர் போய் சங்கர் சாரை போய் பார்த்தேன். சார், ஆர் யூ ஹாப்பி சார்னு? ஐ எம் வெரி ஹாப்பி சுப்பு, இஃப் ஐ எம் நாட் ஹாப்பி ஒய் த ஹெல் ஐ வுட் ஹவ் கால்ட் யூ அப்படின்னாரு. கரெக்டு தான், நியாயமான விஷயம் தான். இஸ் நாட் ஹாப்பி ஒய் யூ வுட் ஹவ் கால்ட் மீ? தேங்க்ஸ் சார்னு. ஆனால் சில விஷயங்கள் நான் யோசிச்சு பார்ப்பேன். இந்த வாய்ஸ் தான் பிறந்ததுலேயும் என் கூட இருக்குது. இந்த வாய்ஸில் ஒரு விஷயம் இருக்குங்கிறது அவருக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஸோ தட் இஸ் வேர் சங்கர் ஸ்டாண்ட்ஸ் யூனிக் அப்படி தான். சங்கர் சார் வந்து அவரோட யூனிக்னஸ் வந்து நான் அதை தான் பார்க்குறேன். இந்த வாய்ஸ் வந்து நேற்று இன்னைக்கு மாறல. கரெக்ட். இது எப்படி யூனிக் ஐடென்டிஃபை பண்ணி, இது எப்படி ஒரு யூனிக்கான வாய்ஸ்னு அவருக்கு தோணுச்சுங்கிறது தான் சங்கர் சார். அதுதான் சங்கர் சார். உங்கள் அப்பாவால் இந்த சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் தான் இன்று உலகம் பூராவும் உள்ள இசை ரசிகர்கள் கொண்டாடுகின்ற இளையராஜா. நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து மா அம்மா வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறதுனால நாங்கள் எல்லாருமே மாமா மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகிட்டோம். வேகம் எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் ராஜா மாமாவோடலாம் நாங்கள் பீச்சுக்கெலாம் போயிருக்கோம். கார்த்திக் ஜீவம்மா எல்லாம் ஜீவம்மாவோட ரொம்ப க்ளோஸாக நான் ட்ராவல் ஆனோம் ஒரு பீரியடில். எதுனாலும் என்கிட்ட சொல்லுவாங்க ஜீவான்ட்டி. ஏதாச்சும் ஒரு இடம் வாங்க போகிறதுனாலும் சரி, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஜீவான்ட்டி வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் இருந்த எல்லா கல்யாணத்துக்கும் வந்து ஃபுல்லாக யுவன் கல்யாணத்துலேருந்து, பவதா கல்யாணத்துலேருந்து, கார்த்திக் ராஜா கல்யாணத்துலேருந்து, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆண்டியோட நான் கம்ப்ளீட்டாக ட்ராவல். அதே மாதிரி இன்விடேஷன் கொடுக்க போகிறனாலலாம் கூட ராஜா மாமா சுபு வந்துட்டானா சுபு, நான் தான் மாமாவோட மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுவோம் போகலாம். அண்ட் மோரோவர் வந்து அப்பா கிட்ட வந்து மாமா வச்சுருந்த மரியாதை வந்து கரெக்ட். அது வந்து யாருமே வந்து அதை அப்படி ஒரு குரு மரியாதையை வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை. ப்ராப்ளி இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எப்படி நம்ம வந்து அந்த மாதிரி அப்பா வீட்டுக்குள்ளே வராங்கன்னா ஜீவாண்டிலேருந்து எல்லோரும் வந்து வரிசையாக வந்து காலில் விழுவாங்க. அது எப்போ போனாலும் சரி, வந்து ஜீவாண்டிலேருந்து கார்த்திலேருந்து அப்பா காலில் விழுந்து கும்பிட்டு தான் ராஜா மாமாவும் அப்பா உட்கார்ற வரைக்கும் நிற்கும். அதெல்லாம் அதை வந்து அதை அவங்களா அறிந்து பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல நம்மளுக்கு. பட் நம்ம அதை அப்சர்வ் பண்ணும்போது அது க்ளீனாக தெரியும். அப்பா உட்காந்தப்பறம் தான் மாமா உட்காரும் வீட்டில். அதே மாதிரி நம்ம ஸ்டுடியோக்குள்ளே போனோன்னா யார் சாங் ரெக்கார்டிங் அன்றைக்கி நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, அப்பா உள்ளே வந்தாலே அவங்க அவங்க அந்த மற்ற ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுவாங்க. அப்பா இன்றைக்கி பஞ்சனுங்கதான்ப்பா, நம்மளுக்கு நடக்காதுப்பா, வாங்கப்பா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு இது நிறைய இன்சிடென்ட்லாம் பார்த்துருக்கேன். அப்பா வந்து சம்மந்தமே ராஜா ஒரு பாட்டு ஒன்று பண்ணணும் என்ன ரெக்கார்டிங் போயிட்டுருக்கேன். அவங்க வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ரெக்கார்டிங்கில் தான் இருப்பாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். நேர பிரசாதத்தில் வருவாங்க, ஏதோ ஒன்று ஏதோ நோட்ஸ் எழுதிட்டு இருப்பார், ஏதோ ஒன்று ராஜா அர்ஜென்ட்டாக ஒரு பாட்டு வேணும் நான் அவுட் டோர் அனுப்பணும், ஓகே பஞ்சனே இந்த ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு நாளைக்கு பண்ணிக்கலாமான்னு அந்த இதெல்லாம் உடனே அங்கேயே கம்போசிங் நடக்கும். அப்படியே வருவாங்க, கம்போசிங் நடக்கும் அங்கே. உடனே அன்றைக்கி நைட்டே ஏதோ ஒன்று இருக்கும், இல்லை நாளைக்கு மார்னிங் ஆனால் நாளைக்கு காலையில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சுப்பையா, நாளைக்கு காலையில் அவங்க காலி முடிஞ்சு போச்சு, அடுத்தது யாருன்னா தெரியாது எனக்கு. அதே மாதிரி ரீ ரெக்கார்டிங்கும் சரி, நம்ம இது வரைக்கும் வந்து ராஜா மாமாவோட டேட்டுக்காக போய் நின்ன மாதிரிலாம் எனக்கு ஞாபகமே இல்லை. படம் ரெடினா அப்பா வந்து ராஜா படம் பார்க்கலாமான்னு வாங்க, ராஜா மாமாவே இப்போ எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணுறீங்க அப்போ இந்த டேட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க எவ்வளோ பீக்கில் இருந்த போதும் சரி, அவங்க அப்பாவுக்கு கொடுத்த அந்த மரியாதை அந்த இது அதில் வந்து குறையே சொல்ல முடியாது. அது வந்து அதுதான் சொல்லுவோம், ராஜா மாமா வந்து நிறைய பேர் வெளியில் பேசும்போதெல்லாம் வந்து அவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க, ஹெட் ஸ்ட்ராங் பர்சன்லாம் சொல்லும்போதுலாம் நான் போய் அதை ஆர்கியூ பண்ணுன்னு தோணும். பட் எதுக்குன்னு தோணும், சொன்னால் புரிஞ்சுக்கிற மனசில் அவங்க இல்லை. ஒருவேளை அவங்கள்ட்ட அப்படி இருந்திருக்கலாம் ராஜா மாமா, நம்மளுக்கு அது தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பிரமாதமான ஒரு அருமையான ஒரு ஹியூமன் பீயிங். இன்னைக்கு வரைக்கும் சரி, ஒரு ஃபோன் பண்ணனா அடுத்த நிமிஷம் லைனில் வரும், என்ன 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 பண்ணணும், என்ன என்ன பண்ணுற, என்ன இதை பண்ணணுமா, இதுதான் வரும் மாமாட்டது. எதுக்குமே எனக்கு வந்து நோ சொன்னதே கிடையாது மாமா. அதே மாதிரி வந்து எனக்கு மைக்கேல் மந்தனா காமராஜன் அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து என்னன்னா வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, மைக்கேல் மந்தனா காமராஜன் ஆல்மோஸ்ட் அபவுட் 17,000 feet ஃபுல் படம், ரெண்டு இன்டர்வல் விடலாமா, அதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்த டைம். அப்போது அப்போ நைட் ஷோலாம் ரொம்ப பாதிக்கப்படும், வீட்டுக்கு போகிறவங்களாம் சஃபர் ஆவாங்க, 14,000 feet தான் இருக்கணும் அப்படின்போது அப்போ எதில் கை வைக்கலாம்னா ஃப்ளாஷ்பேக்கில் தான் கை வைக்கலாம். இப்போ ஃப்ளாஷ்பேக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 feet இருக்குது, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அது ஒரு சாங்காக மாற்றிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. உட்லண்ட்ஸ்லேருந்து நேராக அப்போ முத்தனை கூட அன்றைக்கி டிரைவர் அவரும் இல்லை, நான் தான் வண்டி ஓட்டு வரேன். அப்போ வந்து லைசன்ஸ் வச்சுருக்கேடானாங்க, அப்படி இப்படி பார்த்தேன் லைசன்ஸும் கிடையாது, ஆனால் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன். சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தோம். ஹாஃப் அன் அவர் கூட இல்லை எனக்கு, நேராக உள்ளே போனாங்க. ராஜா ஒரு சாங்கு ஓகே பண்ணேன் இதுதான் சரி ஓகே அப்படின்னா அந்த கதையை பாட்டாக எழுதுகிறாங்க. அன்றைக்கே ரெக்கார்டிங், அன்றைக்கே வாய்ஸ் மிக்சிங், அன்றைக்கி நைட்டை கொண்டு போய் கேஸ்ட் போய் கவன் சாட்டை கொடுத்தாச்சு. அவ்வளோ குயிக்காக ரெக்கார்ட் பண்ண பாட்டு நான் பார்த்ததில் வந்து கதைகேளு கதைகேளு சாங் தான். அந்த சாங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் கதையுமே அப்போ சொல்லியிருப்பார் சாங்கில், அது அவ்வளோ அழகாக எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு டியூனு, அதுக்கான ஒரு
ஆர்கெஸ்ட்ரேஷன். ஸோ அது வந்து அந்த ஒரு இன்சிடென்ட். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஞாபகம் இருக்கு, நடிகன் ரீரெக்கார்டிங் நடந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நடிகனா ஏதோ ஒரு சத்யராஜ் சார் படம் தான், ஏன்னா ராம்நாத் சார் தான் வெளியே, எனக்கு அந்த முகம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. சத்யராஜ் சார் ராம்நாத் சார் உள்ள வந்தேன், அவ்வளோதான் ரியாக்ஷன். இன்னைக்கு போய் இன்னைக்கு போச்சு. அவர் எப்பவுமே இந்த இந்த ஒரு மேனர்ஸ் வருது எனக்கு. அது மட்டும் இன்னும் அப்படியே நல்ல மனசில் பயந்துருக்கு. அப்படி உள்ளே போயிட்டு ரெக்கார்டிங் அப்படின்னு கல்யாணம் வெளியில் வந்து பஞ்சனை ரெக்கார்டிங் ஒன்று இருக்குன்னொடனே ராவணா சார், ஓகே இன்றைக்கி நம்மளுக்கு இல்லை, இன்றைக்கி நம்ம ரீ ரெக்கார்டிங் பாதியில் நிற்க போகுதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தது. ஸோ அந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து ராஜா மாமா வந்து எந்த காலத்துலேயுமே எதுக்குமே வந்து நோ சொன்னதே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரையும் கிடையாது. இளையராஜாவோடு இப்போ உங்கள் உறவு எப்படி இருக்குது? ராஜா மாமா ரெகுலராக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எப்படினாலும் மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போய் அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா சண்முகா எப்படி இருக்கான். இப்போ சண்முகா இப்போ யூஎஸ் போகும்போதெல்லாம் வந்து சண்முகாலாம் எங்கே இருந்தாலும் கூப்பிட்ருவோம். ராஜா மாமா கீதா வீட்டிலருந்தான் சாப்பாடு போகணும், சண்முகா வீட்டிலருந்து சாப்பாடு போகணும், சண்முகா கீதாவோட தான் இருப்பாங்க. இப்போ யுவன் பவத்தா போகும்போது கூட சண்முகா கீதாவோட தான் இருந்தாங்க. யுஎஸ் போகும்போது டாலஸ் போயிட்டாங்கன்னா அவங்க ராஜா மாமா எங்கே இருந்தாலும் கூப்பிட்றோம் சண்முகாவை. அந்த மாதிரி எங்கள் எல்லாரோடையும் இன்னும் அந்த அன்போட பாஸ்டோட தான் ட்ராவல் பண்ணி. இப்போ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேரோட ப்ரொடக்ஷன் இப்படிலாம் பல அனுபவங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் உங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லை? எனக்கு பெருசாக வந்து ரஜினி சார் கமல் சாரோட வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இப்போ ராஜமாமாவோட பேசுகிற மாதிரி அளவுக்குலாம் கூட எனக்கு ரஜினி சாரோட இருக்கா. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாங்க. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள்லாம் சின்ன பசங்க. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவோட, இப்போ நீங்கள் வந்து எங்களோட பழகிற மாதிரி அவங்களோட நாங்கள் வந்து அவங்க எங்கள்கிட்ட பழகலை, நாங்களும் அவங்கள்ட்ட அவ்வளோவா. குரு சிஷன் பண்ணும்போது வீரா பண்ணும்போது பழகணும், மைக்கேல் மனோகரன் பண்ணும்போது பழகணும், எங்கேயாச்சும் பார்த்தா நல்லா பேசுவாங்க. நான் நிறைய வாட்டி ரஜினி சார் வெளியில் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தாஜில் எங்கேயாச்சும் மீட் பண்ணுவோம். அதே மாதிரி கமல் சார் வந்து சில அச்சீவ்மெண்ட்ஸ் அப்போ நம்ம போகிறோம் வாழ்த்து சொல்கிறோம், அப்போல்லாம் நல்லா பேசுவாங்க. பட் ஆனால் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ட்ராவலோ ஒரு ஜேர்னியோ எங்களுக்குள்ளே இல்லை கமல் சார் கூடயும் ரஜினி சார் கூட. பஞ்சு அருணாச்சலத்தை பற்றி நீங்கள் உருவாக்கி இருக்கிற டாக்குமெண்ட்டையில் ஏன் கமல்ஹாசன் பேட்டி இடம்பெறலை? கமல் சார்கிட்ட தான் கேட்கணும். நாங்கள் அப்ரோச் பண்ணோம். அப்போ வந்து அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சந்திரஹாசன் சார் இருந்தாங்க பிரதர், அவங்க சந்திரஹாசன் சார்ட்டையும் பேசினோம், கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அப்பா தவறினாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அதை பர்சீவ் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கேப் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி அப்ரோச் பண்ணும்போது மையம் அந்த விஷயங்கள் எல்லாமே பிஸியாக இருந்தாங்க. ஆனால் இன்னொன்று அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ்க்கான ஒரு சரியான டேட்டும் வந்து நான் வந்து என்னென்னா அது ஒரு பிஏஆர் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிச்சுட்டு ரிலீஸ் பண்ணணும்னு என்னமோ எனக்கு அது மைண்டில் ஏறிடுச்சு. அது ஒரு ஒரு வேலிடான ஒரு டைமாக இருக்கணும், இல்லை அது ஒரு பெரிய ஒரு அது அப்பா இருக்கும்போதே பண்ணியிருந்தேன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போ அப்பா இல்லாமல் பண்ணும்போது அதுக்கான ரீச் நல்லா இருக்கணும், அதுக்கான ஒரு டைமிங் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ அப்போ என்ன நினச்சேன்னா நாங்கள் லாஸ்ட் இயரே பண்ணலாம் அப்படின்னு நினச்ச போது நீங்கள் அப்பா பற்றி எழுதின புக்கு எல்லாமே ஒன்றாவே ரிலீஸ் பண்ணலாம், அப்பாவோட பாடல் தொகுப்பு ஒன்று பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது சரி கமல் சாரதும் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி திருப்பி அப்போ நிக்கில் முருகன் மூலமாக தான் தகவல் அமைச்சோம். அப்புறம் நிக்கில் முருகன் போய் அப்புறம் டைமண்ட் பாபு சார் வந்தார். அப்புறம் டைமண்ட் பாபு சார்ட்டையும் சொன்னோம், இன்னும் அதற்கான நேரம் வரல. நான் இப்போ என்னென்னா அப்பாவோட 80th பர்த்டே அடுத்த வருஷம். ஸோ 80th பர்த்டேக்கு வந்து அதுக்குள்ளே இந்த கொரோனா எல்லாம் சரியாகும் பட்சத்தில் அது நல்லா பெருசாக லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ டெஃபினட்டாக அதுக்குள்ளே கமல் சார் பேசிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சினிமா பயணத்தில் உங்களுடைய மிக நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னா யார் யாரை சுப்புவால் சொல்ல முடியும்? எனக்கு கேஆர் அங்கிள் சொன்னது தான் அங்கிள் எப்போவுமே ஞாபகம் வரும். சினிமாவில் நெருக்கமான நண்பர்கள் யாரும் கிடையாது, நிரந்தரமான விரோதிகள் யாரும் கிடையாது. பர்சனல் லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டால் சினிமாலேயும் இருக்காங்க, சினிமாவில் இல்லாமலும் இருக்காங்க. இப்போ அப்பாவோட ட்ராவல் ஆனதில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமாக வந்து ஜெயக்குமார் அங்கிள், நீங்கள், பாஷா பாய், கேஆர் சார், முத்துராமன் அங்கிள், இவங்க நீங்கள் எல்லாம் எல்லாருமே என்றைக்குமே சிவஸ்ரீ சீனா டி சிவா இவங்க எல்லாருமே நம்மளுக்கு என்றைக்குமே எங்களோட வெல் விஷர்ஸாக தான் நாங்கள் எப்போவுமே பார்க்குறேன். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. அதே மாதிரி எனக்கு பர்சனலாக இதே சினிமாவில் இன்னும் பார்த்திங்கன்னா என்னோடய கேங்குன்னு ஒன்று இருக்குது, குஷ்பு, மதுபாலா, பிருந்தா, வியட்நாம் விடாங்க சுந்தர மங்கள் டாக்டர் அணு நான், நாங்கள் அஞ்சு பேருங்கிறது வந்து ஒரு கேங்கு. நாங்கள் கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 31 வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தேன். 88 89 இன்றைக்கு வரைக்கும் அஞ்சு பேரும் ஒன்றாவே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கும். சூப்பர். இது அது இல்லாமல் இந்த சைட் பார்த்தீங்கன்னா குணாநிதி, தாஸ், விகாஸ் அவங்க இது எல்லாத்தையும் மீறி வந்து நம்ம வந்து அப்பாவோட அந்த ஃபாதர் ஃபிகர்ஸ்னு சொல்கிறது வந்து அபிராமி ராமநாதன் சார், வேளாங்கண்ணி ஸ்கூல் ஆண்டி. ஸோ இவங்கெல்லாம் என்றைக்குமே நம்ம ஃபேமிலிக்கும் சரி நம்மளுக்கும் சரி இவங்கெல்லாம் என்றைக்குமே ஒரு பெரிய வெல் விஷஸாக சப்போர்ட்டாக இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது அப்பாவோட நட்பு வட்டாரம் எல்லாமே நம்மளுக்கு நண்பர்கள் தான் எங்களுக்கு. ஏன்னா அப்பாவை பிடிச்ச அத்தனை பேருக்கும் எங்களை பிடிக்கும்.
அது வந்து ஒரு அதான் சார் அப்பா எங்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்த மிகப்பெரிய பலம் அது வந்து அவருடைய அந்த குட்வில் டு எவ்ரிபடி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்பா யார்கிட்டயுமே எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசாக வந்து ஒரு சண்டையோ இல்லை ஒரு விரோதம் பாராட்டினதோ கோவத்தில் ஏதாச்சும் பேசினா கூட டக்குன்னு திருப்பி அது உடனே சரியாயிடும். அந்த கோவம் ரொம்ப நேரம் நீடிக்காது அப்பாவுக்கு. ஸோ அந்த இது வந்து அந்த விதத்தில் எல்லாமே வந்து அப்பா சைட்லேருந்து வந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாமே ஒரு பெரிய பலம். இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி பாண்டியராஜர் டாக்டர் பாண்டியராஜர் நம்ம சிவகார்த்திகேயன் சூரி ஸோ கனி பிரபு யுவன் ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ எங்கள் செட்டாக ஒரு டீமாக பழகிறதுல வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இப்போது எல்லாருமே ஜாலியாக பழகிட்டு இருக்கோம். பாரதி ராஜா உங்கள் அப்பாவுடைய மிகச்சிறந்த நண்பர் இல்லையா? டைரக்டர் ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு இன்னொரு ஒரு காரணமும் டைரக்டர் தான். முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், கடலோர கவிதைகள் ஷூட்டிங் வடக்கு நாயத்தாம். நீங்களும் வந்து இப்போ வந்து அந்த வடக்கு நாயத்தாம் ப்ரொடியூசரை நீங்கள் வந்து டைரக்டரோட அப்போது அசோசியேட் உங்கள் ரூமில் தான் நீங்கள் தான் அப்போ வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது. அவுட்டோர் வந்து நம்ம பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரணும், ஏன்னா அப்போல்லாம் லாட்ஜில் தானே தங்குவோம். யூஸ் டு கேரி யுவர் ஓன் பெட்ஷீட் பில்லோ கவர் எல்லாமே இருந்தது. ஸோ அப்போ வந்து டைரக்டரோட வந்து நான் வந்து 9th ரிசல்ட்ஸ் வரணும், ஹாலிடேஸில் வந்துட்டேன். நம்ம அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ ஒரு ஷூட்டிங் போகும்போது நான் ஃபெயிலுன்னு சொல்லி டைரக்டர் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஃபெயிலுன்னு சொன்னேன், ஏண்டா நீ ஃபெயில் ஆகும் தெரிஞ்சு தானே எக்ஸாம் எழுதுனேன், அப்புறம் ஏன் அழுகுற எல்லாம் டீஸ் பண்ணி செம்ம கலர். எனக்கு அந்த படம் ஒரு முக்கியமான காரணம் வந்து நான் இன்னும் வேகமாக சினிமாக்குள்ளே வந்தது. ஏன்னா அப்போல்லாம் சரி படிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு அந்த அந்த அவுட்டோர் ஷூட்டிங் வர வர நம்மளுக்கு ஜப்பான் கல்யாணம் ராமனட்டும் கடலோர கவிதைகள் ஆகட்டும் டெய்ஸி ஆகட்டும் அந்த படங்கள்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு டேரக்டர் வந்ததில் வந்து நாலு மிரண்டதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக டெய்லி காலையில் லொக்கேஷனில் வந்து உட்காந்துப்போம், வேறு வேலை கிடையாது. முட்டமில் வந்து சத்யராஜர் வந்து இந்த புக்கோட ஒத்த காலில் நிற்கிற மேலே நிற்கிறது அவ்வளோ லென்த்துக்கு வந்து ட்ராலி போட முடியாது. மாட்டு வண்டியில் வச்சு இளவரசு அசோக் அண்ணா கண்ணன் சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிற அந்த ஷார்ட் பயங்கர சீரியஸாக அங்கே பேசும்போது பேசப்பட்ட ஒரு சீக்வன்ஸ். ரீரெக்கார்டிங்கு போகும்போது நானும் அப்பாவும் ராஜா மாமா ரூமில் வேறு ஏதோ ஒரு விஷயமா அங்கே போயிருந்துருவோம். கடலூர் கவிதைகள் ரீரெக்கார்டிங்க அண்ணா வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவையும் கூட்டிகிட்டு உள்ள ரெக்கார்டிங் தேட்டரில் வருது. பின்னாடி பாண்டு சார் பின்னாடி ஒரு சோஃபா இருக்கும், அங்கே தான் நான் உட்காந்துருக்கேன். நான் பார்க்குறேன் இது அங்கே எடுத்தது டேரக்டர் வந்து அப்போ சொல்கிறாரு ஒத்த காலில் நிற்கிறாஸ் அப்படி வர்றது எமோஷன் சீன் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காரு. பயங்கர சீரியஸாக ஏதோ வாசிக்க போகிறான்னு பார்த்தா பயங்கர ஜாலியாக ஒரு சாங் அப்படியே மாறிடுச்சு. ஓ இப்படி மாற்றலாமா இப்படி இப்படி ரீரெக்கார்டிங்கில் வந்து இப்படி ஒரு சீக்வன்ஸே வந்து ஒரு சீரியஸான சீக்வன்ஸே இவ்வளோ ஹியூமரான சீக்வன்ஸாக மாற்ற முடியும். அந்த சாங்கும் சூப்பர் ஹிட். அப்போ நீங்கள் அதே சாங் வந்து சின்னபதாஸ்லேயும் வந்து இது பண்ணீங்க. ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், அதாவது க்ரியேட்டிவிட்டி இவ்வளோ ஸ்கோப் இருக்கிறது ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் கடலோர கவிதைகள் வந்து ஒரு மிக முக்கியமான படம். டைரக்டர் வந்து அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மிக முக்கியமான பங்கு நான் சினிமாவில் இருக்கு, டைரக்டருக்கான அந்த பங்கு இருக்குது. இப்போ நானும் டைரக்டர் வந்து நம்ம வீட்டு பிள்ளையில் நடித்தோம் பாரதமாக நானும். அப்போ மாமா செலச்சங்கிட்ட வந்து மிஸ் பண்ணிட்டேன்டா நான் உன்னை, எனக்கு அப்போயே சொன்னாங்க நீ அந்த சீரியல்லாம் பண்ணியா ரொம்ப சூப்பராக இருந்தியா நல்ல தம்பியில் நான் உன்னை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் பாரு. அங்கே என்னென்னா எனக்கு ரொம்ப என்னென்னா நம்ம வீட்டு பிள்ளை ஷூட்டிங் வந்து பாரதி அம்மானா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு. என்ன தான் நான் இன்றைக்கும் டச் ஒரு டேரக்டர்னால் நான் அவரை தான் சொல்கிறேன். முத்துராமன் அங்கிள் கேஆர் அங்கிள் சுரேஷ் கிருஷ்ணா சார் சிங்கிதம் சார்லாம் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப க்ளோஸ் தான். நம்மளை அறியாமல் டேரக்டர் அப்படின்னா அது பாரதி தான். அது அந்த வார்த்தை வந்து அவருக்கு மட்டுமேங்கிறதா நம்மளோட மைண்ட் செட். ஆரம்பத்தில் பார்த்தபோது இந்த ப்ரொடக்ஷனும் இப்போ ப்ரொடக்ஷனும் எப்படி இருக்குது வேரியேஷன்? அன்றைக்கும் இன்றைக்கும் ப்ரொடக்ஷன் டேரக்டர் கையில் தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் மேனேஜர் கையில் இருக்குங்கிறது ப்ரொடியூசர் கையில் இருக்கிறதுங்கிறதுலாம் வந்து சும்மா நான் வந்து அதான் சொன்னேன். இப்போ சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் சார் நம்ம வீட்டு பிள்ளை பாண்டியராஜன் சார் டைரக்டர். அந்த படத்தில் வந்து ஒரு 4-5 சீக்வன்ஸில் வந்து கல்யாணம் வளகாப்பு சீரு இதெல்லாம் வருது. நீங்கள் நம்ப மாட்டீங்க அங்கிள், ஒரு 27 தட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் ஒரு கல்யாணத்தில் வச்சாங்க. அந்த தட்டு படத்தில் வந்து 6 சீக்வன்ஸ்லேயும் வந்துச்சு. அதை பத்திரமாக எடுத்து வச்சு அதே தட்டை கொண்டு வந்துச்சாங்க. நான் சொன்ன சன் பிக்சர்ஸ்க்கு இவ்வளோ மிச்சம் பிடிக்க வேணாம் சார் நீங்கள் அப்படின்னு மாலை மட்டும்தான் அங்கே மாற்றினாங்க. ஓ சூப்பர். அதாவது அவரோட மைண்டில் இதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதே தட்டு தான் வருது. அதுதான் டைரக்டர் கையில் தான் அது இருக்குது எப்போவுமே. அது முத்துராமன் சார் ஆகட்டும் சுரேஷ் கிருஷ்ணா சார் ஆகட்டும் சிங்கீதம் சார் ஆகட்டும் கேஆர் சார் ஆகட்டும் எனக்கு அந்த விஷயத்தில் வந்து சுந்தர் சார் ஆகட்டும் ரவிக்குமார் சார் ஆகட்டும் ஸோ எல்லாருமே வந்து எல்லாமே டைரக்டர் கையில் தான் இருக்குது. டைரக்டர் நினச்சா ப்ரொடக்ஷனை இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். டேரக்டர் வச்சுக்க வேணாம்னு நினச்சிட்டாருன்னா யாருமே ப்ரொடக்ஷனில் கண்ட்ரோலில் அதை வைக்க முடியாது. ஸோ என்றைக்குமே ப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டைரக்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இல்லை இன்றைக்கி வந்து திரைப்பட தயாரிப்பு செலவு அதிகமாக இருக்கிறது தான்
சினிமாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு ஒரு கண்டிப்பாக செலவு ஜாஸ்தி ஆனாலும் வருமானம் அதுக்கு அளவுக்கு இருந்துச்சுன்னா சில படங்களுக்கு அந்த அளவு வருமானம் இருக்குது தப்பிச்சுக்குது. முன்னாடிலாம் நம்மெல்லாம் படம் அந்த பீரியடில் படம் பண்ணும்போது அப்பா பண்ணும்போது அதுக்கப்புறம் நாம் பண்ணும்போது கூட லாபம்னு வந்தால் 40-50 லட்சம் ரூபா வரும், நஷ்டம்னு வந்தால் 15-20 லட்சம் ரூபா வரும். ஸோ நம்மளால் வந்து அதை சமாளிக்க முடிஞ்சது. ஒரு படத்தில் லாபம் வந்தால் ரெண்டு படத்தோட நஷ்டத்தை ஈடு கட்டிட முடியும். இன்னைக்கு ஒரு படத்தில் நஷ்டம் வந்தால் இந்த ஜென்மமே பத்தாது நம்மளுக்கு ஈடு கட்டுறது. அதான் அதுதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கூலாம் கெட்டு பாடல் நடந்தது அதான், அந்த டைம் தான் அது மாறுது. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்போது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகுது. அது வந்து ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தால் சூப்பர் ஹிட்டாக இருந்தால் மட்டுமே அந்த காலகட்டத்தில் வந்து நம்மளால் வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியும். முன்னாடி மாதிரி ஒரு 10 ரூபா போச்சு இந்த படத்தில் ஒரு 20 ரூபா வந்துச்சுங்கிற சூழ்நிலை இல்லாமல் அது வந்து எல்லாமே மிகைப்படுத்த போய் ரஜினி சார் படம்லாம் 200 கோடி ரூபாய்க்கு மேலே பிஸ்னஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. விஜய் சார் படமும் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இது வியாபாரமாகி தப்பிச்சுக்கும் போது லாபம் வரும்போது இந்த நம்பர் கேம் இஸ் ஃபைன். மிஸ் ஆனால் இப்போ ஒரு 100 கோடி ரூபா போச்சுங்க அப்படின்னா 100 கோடி ரூபா சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து எவ்வளோ படம் பண்ணி சம்பாதிக்க முடியும். ஸோ இன்றைக்கி அந்த நம்பர் கேம் வந்து ரொம்ப மேஜர் ஃபேக்டராக இருக்குது சினிமாவில், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. சினிமா வந்து ரொம்ப ரிஸ்க்கான தொழிலாக மாறினதுக்கு காரணம் அந்த நம்பர் கேம். அது ஒரு மினிமம் கேரண்டியே இல்லாமல் போயிடுச்சோங்கிறது என்னோடய ஃபீலிங். ஒரு பாடலாசிரியராக அப்பாவை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக நாங்கள் வந்து அப்பாவோட பாடல் தொகுப்பு இப்போது புக்காக போடலான்னு எடுக்கும்போது தான் தெரிஞ்சது. நிறையா பாடல்கள் எங்களுக்கே தெரியல, அது அப்பா எழுதுனது தானே. இப்போ பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட 460 பாடல் கிட்ட அப்பா எழுதியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா முரட்டுக்காலை வரைக்கும் எல்லா படமும் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள். அப்போ அதுக்கப்புறம் அப்போ பாட்டு எழுதுறதை குறைச்சிட்டாங்க. ஆமாம், இது ஏன்றது வந்து இப்போ எங்களுக்கு ஒரு புதிதாக இருந்தது. நடுவில் அப்பாட்ட நாங்கள் அதை கேட்கவும் இல்லை, ஏன்னா எங்களுக்கு அப்போ அது தோணவும் இல்லை. சரி, இது யார்கிட்ட கேட்டால் சரியாக இருக்குன்னா இளையராஜ மாமாட்ட கேட்போம். ஏன் மாமா அப்போ பாட்டு எழுத விட்டாங்க, ஏன் குறைச்சிட்டாங்க, அப்புறம் ஒரு பாட்டு ஏதாச்சும் அந்த மாதிரி தானே எழுதிட்டு வந்திருக்காங்க. இல்லை இல்லை, அப்புறம் வாலி சார் வந்து அப்பா பார்த்தாங்களாம், ஏன் பஞ்சு கதை எழுதுற, திரைக்கதை எழுதுற, வசனம் எழுதுற, ஃபைனான்ஸ் பண்ணுற, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற, படம் ப்ரொடியூஸ் பண்ணுற, இதில் பாட்டியும் நீ எழுதுனா எனக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். நான் என்ன பண்ணுறது ஆனால் என்னென்ன அப்பா தூய் படுதா, இல்லைடா விஸ்வநாதன் இருந்த வரைக்கும் நாங்கள் ரெகுலராக எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எல்லாம் ராஜாவெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப போய் கேட்கறதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது பஞ்சு. அப்படியே கணாசன் கூட இருந்துட்டு அப்படி இருந்து, ஆனால் என்னென்ன விளையாட்ட போச்சு எல்லா படத்துக்கும் இனிமேல் நீங்கள் எழுதுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அப்போ எழுதுறதே விட்டாங்களா? அதுக்கப்புறம் பாலிக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தா பாலி சார் வந்து கண்டினியூஸாக இது பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா அப்பா தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது சொன்னாங்க, பொன்னெழில் பூத்தது பாட்டு எழுதின உடனே எம்ஜிஆர் வந்து கூப்பிட்டாரான். எம்ஜிஆர் சார் வந்து அப்பாட்டு சொன்னாரன் பஞ்சு நீ இங்கே வந்துரு அப்படின்னா அப்பாவுக்கு என்னென்னா, அப்போ வந்து எம்ஜிஆருக்கும் கவிஞருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்த பீரியடில், நல்லா இருக்கும்போது போனால் அது வேறு மாதிரி இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும்போது போனால் அதை அவரை அவமதித்த மாதிரி ஆகிடும்னு சொல்லி அப்போ அதை ரொம்ப நாசுக்காக வந்து எம்ஜிஆர் சார்கிட்ட அவாய்ட் பண்ணிட்டாங்க இவருக்கு. ஆனால் அது எம்ஜிஆர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துச்சான் அப்பா மேலே. அது பஞ்சு சொல்கிறது கரெக்டு தாங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வந்து கற்பகத்தில் வந்து பாட்டு எழுதுறதுக்கு வந்து கவிஞரியாவை இது பண்ணும்போது கவிஞரியா வந்து அப்போ சேலரி பேட்டர்னை மாற்றித்தரான் பாட்டுக்குங்கிறத விட்டுட்டு படத்துக்கு சம்பளம் அப்படின்னோடனே கேஎஸ்ஜி சார் சொன்னார், நான் 20 ஒரு பாட்டுக்கு நான் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன், அதே நான் 25 நீ ஃபிக்ஸ் பண்ணுற, நான் 10 பாட்டு வச்சேனா 50,000 ரூபா கொடுக்குறேன், உனக்கு என்ன இல்லைங்க அவர் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டார் சொல்ல சொன்னார்னு போய் அப்பா வந்து அப்போ கவிஞருக்கு மேனேஜராக போய் சொல்லியிருக்காங்க. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் என்ன நினச்சிருந்தா, ரெண்டு நாள் கழிச்சு பஞ்சு நீ எல்லா பாட்டையும் எழுது அப்படின்ட்டாரான். அப்பா சொன்னாங்களா, ஏங்க இது என்ன வம்பா இருக்குது, நான் அவருக்கு சம்பளம் பேச வந்துட்டு அவரோடக்கு வர வேண்டியது ஏதோ நான் எடுத்துகிட்டு போன மாதிரி ஆகிடும், என்னோடய குரு அவர், நான் அவர்கிட்டே இருக்கிறவன், நான் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தான் வாலி சார் வந்து கற்பா பாட்டேன். ஸோ அப்போவே வந்து நிறையா வாய்ப்புகளை வந்து அப்பா வந்து குரு மரியாதை கருதி நியாயமான ஒரு விஷயத்துக்காக வந்து அப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இப்படி வந்து வாலி சார் வந்து கவிஞரையாவுக்கும் வாலி சார் மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருந்ததுன்னு சொல்லி வாலி சார் என்கிட்ட நிறையா வாட்டி சொல்லுவாங்க. வாலி சார் வந்து அப்பப்போ போர் அடிச்சு தான் ஃபோன் பண்ணாங்க, டேய் சின்னவனே வாடா வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு போவோம், நிறையா கதையெல்லாம் பேசுவோம். வாலி சார் எப்போ பாட்டு எழுதுவாங்க, சுப்பையா வந்து லிஸ்ட் எழுதுனானா ஆர்கெஸ்ட்ராக்கு எழுதிடுவாங்க, எல்லாம் எழுதுவாங்க, கீழே வாலின்னு போட்டு பிளாங்காக தான் இருக்கும். ராஜா மாமாவும் ஃபில்அப் பண்ண மாட்டாங்க, அப்பாவும் ஃபில்அப் பண்ண மாட்டாங்க, அதோட ஒரு பிளாங்க் செக் தான் போவோம் வாலி சாருக்கு. ஓ, சம்பளம் அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணி, அவர் ஃபிக்ஸ் பண்ணிப்பார் 2000 ரூபா அப்படின்னு சம்மந்தமே இருக்காது. அவர் வெளியில் வாங்குறதுக்கும் அப்பா கிட்ட அவர் வாங்குற சம்பளத்துக்கும் ஏதோ வாங்கிக்கணுங்கிறதுக்காக வாங்கிப்பார், டிமாண்டே கிடையாது அப்பா கிட்டே. மாய கண்ணாடிக்கு எழுதும்போது 1 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்காரு பாட்டுக்கு, சேரன் சார் படத்துக்கு மாய கண்ணாடி வாலி சார் எழுதும்போது வாலி சார் இப்போ ஒரு பாட்டுக்கு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்காரு. எங்கள்கிட்ட வந்து மொத்தமாகவே 4 பாட்டுக்கு வந்து 25,000 ரூபா அவங்க ஃபில்அப் பண்ணிக்கிட்டார், அவ்வளோதான் ஃபில்அப் பண்ணார், அப்பவும் பிளாங்க் செக் தான்.
தாஜ் இந்த அடையார் பார்க்கில் தான் கம்போசிங் நடக்குது. அப்போ வந்து அண்ணா நீங்கள் எல்லாம் எழுதிருங்க அப்படிங்கிறாங்க. சரி பஞ்சு அப்படின்னா அங்கே டே செக்கு கொடுன்னு நான் வந்து எழுதிட்டேன். எழுதிட்டு அவர்கிட்டே கொடுத்துரு ஃபில்அப் பண்ணிப்பாங்க. ஏன்னா நான் சைன் பண்ணேன் அப்போ மயக்க நாடி போகிறதுக்கு. சரி ஓகேடா அண்ணன் வாங்கி அந்த வெட்டில் போட்டு கீழே அந்த இதில் அந்த ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஒருத்தர் ரெஸ்டன்ட் இருப்பார் அவர்கிட்ட கொடுத்துட்டார். 25,000 செக் வந்து மறுநாள் காலையில் நான் எப்படியும் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 5 பாட்டில் எழுதியிருக்காங்க ஒரு 3 லட்சம் அப்பாக்குன்னா ஒரு அமௌண்ட் இது பண்ணுவேன். ஸோ அந்த விதத்தில் வாலிசாருக்கும் அப்பா மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் வந்து இது இது எப்படி எனக்கு தெரிஞ்சது. இப்போ ராஜா சார் சொல்லும்போது தான் தெரிஞ்சது இதுதாண்டா நடந்துச்சு. அன்றைக்கி வந்து வாலிசாருக்கு வந்து பஞ்சனை கொடுத்துட்டாங்க நீங்கள் எழுதுங்க இனிமேல் எல்லாம். அப்போ வாலிசார் சொன்னாங்க சும்மா அந்த 1 பாட்டு 2 பாட்டு கொடுக்குறவெல்லாம் வச்சுக்காத வேணாம் அண்ணா எல்லா பாட்டும் நீங்கள் எழுதுங்க ஏதாவது 1-2 வேணால் நான் எழுதிக்கிட்டுமான்னு கேட்டாங்களா. ஸோ அப்படி தான் எல்லா பாட்டுமே வாலி சார் நம்ம பேனரில் இதுவரை வைரமுத்து சார் எழுதுனதே கிடையாது. ஒரு பாட்டு கூட எழுதுனது கிடையாது பிஆர் ப்ரொடக்ஷன்ஸில். எல்லா பாட்டுமே வாலி சார் தான் எழுதுனேன். அப்பா இல்லைனா வாலி சார் வெளியில் ரைட்டர்ஸுன்றது வந்து தான் அந்த வசந்த் சார் பீரியடில் அந்த டைமில் வந்தது தானே தவிர இளையராஜா வாலி சாரே தவிர வேறு யாரும் நம்ம அதில் இன்னும் வந்து இளையராஜா மாமா கார்த்திக் இவனை தவிர யாருமே இது வரைக்கும் மியூசிக் போட்டதே கிடையாது அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்து. ஸோ அப்போ தான் பார்த்தோம் எவ்வளோ பாடல்கள் வந்து அப்பா எழுதியிருக்காங்கங்கிறது வந்து தெரிஞ்சுது. டெஃபினட்டாக அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அட்லீஸ்ட் ஒரு 2,000-2,500 ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்பா பண்ணது வெளியிலே தெரியாது சொல்லவே மாட்டாங்க எதையுமே எதை பற்றியுமே வெளியில் அவங்க வந்து எனக்கு அதிகமாக நான் பண்ணேன் நாம் ராஜா மாமாவை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்து ஒரு பேட்டியில் கேட்குறாங்க. இறைவன் எனக்கு கொடுத்த பாக்கியம் அப்படின்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி ராஜாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்து நான் ராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்போ இன்றைக்குமே நான் சொல்லி நான் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா சொல்கிறதுல வந்து 2 பேர் தான் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததுலேயே 2 பேர் தான் ஒன்று கவியரசர் கண்ணதாசன் நீ எப்போ போய் கேளு தமிழ் கொட்டுவாங்க அது வத்தவே வத்தாது கற்பக விருட்சம்னா அது இன்னொன்று ராஜா நீ இப்போ அவன்கிட்ட மியூசிக்னு எப்போ வேணால் போய் நில்லாது கொட்டும் ஒரு பக்கம் கவி ஒரு பக்கம் இசை இசை. அடுத்து நீங்கள் கதாசிரியராக அவதாரம் எடுக்க போகிறதாக செய்திகள் வருது. இல்லை கதை ரொம்ப நாளாக எழுதிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்து நான் தான் சொன்னேன் பிஆர்ஸில் படம் பண்ணால் நம்ம கதைகள் தான் பண்ணணும்னு சொல்லி அப்போவே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தது தான். ஸோ இப்போ தான் வந்து கதைகள் அப்புறம் நான் பிரபுவோட ட்ராவல் பண்ணுவேன் டிஸ்கஷன்ஸில் உட்காது பசங்களோட கதைங்க பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இந்த ரைட்டராக நான் ஆக்சுவலாக வந்து நடுவில் ஒரு வாட்டி கதை சொல்லும்போது நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் டைரக்ட் பண்ண மாட்டேங்க நான் ரைட்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாரோடைய நெருங்கிய நண்பர் எல்லாமும் முரளி சார் வந்து எதாவது நல்ல ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுப்பா ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அதான் நல்ல கதை இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு. யாருக்கு கதை எந்த தான் கதை நான் சொல்லுப்பா அப்படின்னாரு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க அவரும் அவங்க சன்ஸும் வந்தாங்க கதை கேட்டாங்க கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் முரளி சார் சொன்னார் அப்புறம் அந்த பட்ஜெட் எல்லாம் முரளி சார் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் ப்ரொடக்ஷனுக்கு வரல திருப்பி என்ன ப்ரொடக்ஷனுக்கு கூப்பிடாதீங்க நம்ம வந்து கதைகள் பண்ணுவோம் நீங்கள் டேரக்டர் சொல்லுங்கள் அந்த டேரக்டரோட நான் ட்ராவல் பண்ணுறேன் பட்ஜெட் போட சொல்லுங்கள் அதில் ஏதாச்சும் கூட குறைச்சல் வருதா எனக்கும் ஓரளவுக்கு ஐடியா இருக்குது தெரியும். இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக வருது அப்படின்னு சொன்னால் அதை மாற்றுவோம். இப்போ அப்பா பண்ணும்போது ஏவிஎம் பண்ணும்போதும் சரி பிஆர்ஸில் பண்ணும்போதும் சரி எந்த இடத்துக்கு செலவு பண்ணணும் எந்த இடத்துக்கு செலவு வேண்டாம். ஸோ அவங்க ஒரு பேலன்ஸ் வச்சுக்கிட்டாங்க எல்லா சீனுமே கிராண்டாக பண்ணணும்லாம் அவங்க சொல்லலை நினைக்கல. ஸோ அதுதான் ஆக்சுவல் ஃபார்முலான்னு நானும் நினைக்கிறேன் எல்லா சீன்லேயுமே கிராண்டியர் காமிச்சிட்டே போனால் எந்த சீனுமே ஆடியன்ஸுக்கு மனசில் நிற்காது. ஸோ எங்கெங்கே நம்மளுக்கு இம்பாக்ட் வேணுமோ அங்கங்கே நம்ம பண்ணிக்கலாம் அதெல்லாம் நான் உட்காந்து பண்ணுறேன் சொல்லி இப்போ அது கதை சொல்லி இப்போ ஓகே பண்ணி அதுக்கான வேலைகள் ரைட்டராக ஒரு ஆரம்பம் மாதிரியான கதை அது இட்ஸ் அத் கிரைம் த்ரில்லர் அங்கிள் இட்ஸ் அ கிரைம் த்ரில்லர் வித் ஹியூமர். நார்மலாக கிரைம் த்ரில்லர் எல்லாமே ஃபுல்லாக ஒரு டெம்போலே இருக்கும் நான் இதில் வந்து நல்ல ஹியூமரோடு அந்த டெம்போ மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பெரிமெண்ட் கதையெல்லாம் பண்ண மாட்டேங்களே எனக்கு அது அப்பாவோட ட்ராவல் ஆகி அது அந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ளே வந்தால் அப்பா எனக்கு சொன்னது 2 விஷயம் எப்போவுமே பாட்டு பிரமாதமாக வாங்கிக்கூடா சுச்சுவேஷன் வந்து பாட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வச்சுக்கணும். ஏன்னா அலெக்சாண்டர் அப்போ வந்து 2-3 சீக்வன்ஸில் வந்து நானும் கேரங்கில் பிரசன்னகுமார் சார் அண்ணாதுரை கணாசங்கள்லாம் தான் டிஸ்கஷனில் உட்காருவோம். அப்போ வந்து போய் போய் சொல்லுவேன் பாட்டு இந்த இந்த சீக்வன்ஸ் அப்பா சொல்லுவேன் இல்லை இந்த இடத்துல சாங் வரணும் நான் கேட்பேன் இந்த இடத்துல எதுக்கு சாங் வரணும் இந்த இடத்துல சாங் வரணும் ஏன்னா நீ இவ்வளோ நேரம் டென்ஷனாக கொண்டு போகிறேன் திருப்பி டென்ஷனாக கொண்டு போக போகிறேன் அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் சரி அப்போ தான் அங்கே வந்து சரி வேறு மாதிரி ஒரு சாங் வைக்கலாமான்னு சொல்லும்போது இல்லை இங்கே வந்து நல்ல ஒரு குத்துப்பாட்டு வைங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது அவங்கள்ட்ட அந்த தத்தி தத்தி ஆடும் தத்தளிக்கும் மனசுன்னு சொல்லி ஊட்டியில் வந்து ஆக்சுவலாக ஊட்டியில் விஜயகாந்த் சார் வந்து ஒரு கொலைகாரனை தேடி போயிட்டுருப்பார் அப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ரைபல் கூட்டம் வந்து அங்கே ஆடி பாடிக்கிட்டு இருக்கோம் இவரையும் உள்ளே பிடிச்சிருப்பாங்க இவர் அந்த அதாவது அந்த அது அப்பா தான் சொல்லுவாங்க எம்ஜிஆர் சார் ஃபார்முலா எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும்
எம்ஜிஆர் சார் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. அவர் கேஷுவலாக இருக்கிற மாதிரி வந்து அப்படி ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் திருப்பி போவார். அது அந்த ஃபார்முலான்னு சொல்லி தான் விஜயகாந்த் சார் கதை வச்சாங்க. வந்து அந்த ட்ரைபல் கூட்டத்தோடு ஆடி பாடிட்டு அவர் திருப்பி அந்த கிரைம் ஏரியாவுக்குள்ளே அப்படியே ட்ராவல் ஆகி போவார். ஸோ ஓகே, எப்படி ரிலாக்ஸ் பண்ணோம், எங்கே பேலன்ஸ் பண்ணோம், ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கதைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட வந்து கற்றுக்கிட்டது தான் அதெல்லாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் தான், கமர்ஷியலாக ஏன்னா ப்ரொடியூசர் வாழணும் அங்கே நம்மளுக்கு அதுதான் முக்கியம், நம்மளுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். நான் இன்னொரு ஒரு கதை பண்ணியிருக்கேன் அங்கே, நான் ஆக்சுவலாக உங்கள் எல்லாட்டையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப சீரியஸாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணேன். இது எப்படி அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியலோ, அதுவும் நல்ல கமர்ஷியலாக இருக்கும், படம் வந்து ஃபுல்லாக வலிக்கும், ஆனால் பார்க்குறவன் சிரிப்பான். பார்க்குறவங்க மனசுக்குள்ளே எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கும் இது நடந்திருக்கு, நம்ம இதை தாண்டி இருக்கோமே, நம்மளுக்கு ஒரு நாள் இப்படி நடந்துச்சு, ஒருவேளை நம்மளுக்கு இப்படி நடக்குமா, அப்படி தான் அவங்களோட ரிலேட் ஆகுமே தவிர, அது வந்து அவ்வளோ அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கிற பெயின் வந்து நம்மளுக்கு ரிலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு லைன் ஒன்று பண்ணியிருக்கேன். பஞ்சநாள் எடுத்த படத்திலே வெளியாகாத ஒரே படம்னா காதல் சாம்ராஜ்யம் மட்டும்தான். ஸோ அதையும் சீக்கிரமாக வெளியே கொண்டு வரதுக்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாம். இவ்வளோ காலதாமதமாக வந்தால் ஜெயிக்குமாது. ஆமாம், அது அந்த காலதாமதத்தை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கேன். அதில் அது வந்து ஒரு 90s எடுக்கப்பட்ட படம். இப்போது அந்த கதையை வந்து இப்போ நான் எழுத யோசிக்க ஆரம்பித்ததில் நான் இப்படி யோசிக்கிறேன். இப்போ அந்த கதையை ரிலேட் பண்ணி இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள், ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே இன்றைக்கி அதே ஒரு ஏஜ் குரூப் தான், சரண், பிரபு, யுகி எல்லோரும் அவங்களோட லைஃப்பில் 40 திருப்பி சந்தித்தால், இன்றைக்கி காலகட்டத்தில் திருப்பி சந்திச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக காதல் சாப்பிட்றது. ஸோ நான் என்ன சொல்லலாம்னா, 20 வெயிட் பண்ணேன் இந்த கதைக்காக, அதை ஷூட் பண்ணிவிட்டு 20 வெயிட் பண்ணேன் இந்த கதைக்காக அப்படின்னு சொல்லி இப்போ அதை பண்ணலாம் அப்படின்னு. ஒரு கதாசிரியராகவும் நடிகராகவும் உங்களுடைய பயணம் வெற்றி பெற டூரிங் டாக்கீஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.